அலி. وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். உங்களை சந்தித்ததில் பெரிய சந்தோஷம். அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய அமல்களை, நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளணும். எல்லா நிலையிலும் அல்லாவிற்காக வாழ்ந்து அல்லாவிற்காக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கணும். அப்படி மரணிக்கும்போது அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஷஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கணும். மஷாலா, இன்னைக்கு சமூகத்தில் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. எல்லா இடங்கள்லையுமே சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி எல்லாரும் நேரங்கள், அவங்களுடைய பொருளாதாரங்கள், காலங்களை இன்னைக்கு செலவழிக்கிறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த விழிப்புணர்வை விட இப்போ உள்ள விழிப்புணர்வு மிகச்சிறந்த முறையில் இருக்குது. பட் ஆனால் இந்த விழிப்புணர்வை நம்ம ஆக்கப்பூர்வமாக மாற்றுவதற்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும். இந்த விழிப்புணர்வு ஆக்கப்பூர்வமாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இங்கே எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. இந்த பொறுப்புகளை முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். ஒரு நீண்ட இலக்குகளை உருவாக்கி அந்த இலக்குகளை நோக்கி நம்ம எல்லாரும் பயணிக்கணும். இன்னைக்கு பொறுப்புகள் மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்குது, உலமாக்களுக்கு பொறுப்பு இருக்குது, இந்த மஹல்லாவுடைய குடும்பங்களுக்கு பொறுப்பு இருக்குது, ஆண்களுக்கு பொறுப்பு இருக்குது, பெண்களுக்கு பொறுப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்புகளை ஆழமாக விளங்கி அந்த பொறுப்புகளை நம்ம செயல்படுத்த முற்படும் போது தான் ஒரு எழுச்சி மிக்க சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஏதோ நேற்று உருவான ஒரு மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் என்பது கடந்த 1318 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அறிவால், சிந்தனையால், ஆற்றலால், கண்டுபிடிப்புகளால், பொருளாதாரத்தால், அரசியல் மாற்றங்களால், கலாச்சாரங்களால், இப்படி எல்லா துறைகளிலையுமே ஒரு வலிமையாக இருந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம். ஆனால் கடந்த 300 ஆண்டுகளாக உலகத்தில் ஒரு பின்தங்கிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறிப்போச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நம்மளை நாமளே கேள்வி கேட்கணும். நம்மளை நாமளே அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சமூகத்தை கட்டமைக்க முயற்சிக்கணும். நம்மெல்லாம் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகள், ஹலீஃபாக்கள். நம்ம பெரிய அமானுதத்தை அல்லாஹ் நம்மள்கிட்ட கொடுத்துருக்குறான். அந்த அமானுதத்தை நம்முடைய பாபா அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கினாங்க. அல்லாஹு தாலா, யார் என்னுடைய அமானுதத்தை சுமக்க தயாராகிறீங்கன்னு கேட்கும்போது, எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கும்போது எல்லாரும் மறுத்துருச்சு. வானம், பூமி, மலை, உலகத்தில் உள்ள எல்லாமே, மலக்குகள், எல்லாத்துக்கும் எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனால் மனிதர்களான நாம் மட்டும் அதை ஏற்றுக்கிட்டோம். இல்லை வன்சல் நாஹாதல் குர்ஆன் அலா ஜபலில் ரைத்து குஹாஷி அமத சத்தியம் என்ற ஹஷியத்தில். அந்த அல்லாஹுடைய அமானுதத்தை அதனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இந்த கல்பு இருக்குதே, மனிதர்கள் இருக்காங்களே, நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். நம்முடைய பாபா அதை ஏற்றுக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதான் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்குறான். இப்போ நமக்கு ரெண்டு பொறுப்பு இருக்குது, ரொம்ப ஆழமாக நம்ம விளங்கிக்கணும். ஒவ்வொரு ஹலீஃபாவான நமக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று இபாதத், இன்னொன்று இமாரத். இபாதத்துங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இபாதத்து இல்லாமல் நம்ம வலிமையான சமூகமாக மாற முடியாது. அல்லாஹுடைய தொடர்பு இல்லாமல், நபியினுடைய முஹப்பத் இல்லாமல், குர்ஆனுடைய அல்லாஹுடைய கலாமுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு வலிமையான சமூகமாக நம்மளால் வர முடியாது. ஈமானிய தொடர்பில்லாத அறிவு, ஈமானிய தொடர்பில்லாத பொருளாதாரம், ஈமானிய தொடர்பில்லாத அதிகாரம் வளர்ச்சி எதுவுமே ஆற்றலாக மாறாது. எல்லாமே அழிவை தான் கொடுக்கும். இன்னைக்கு உலகத்தில் நிறைய படித்தவங்க வந்துட்டாங்க, ஆனால் பண்பாளர்களை காணோம். நிறைய படித்தவங்க வந்துட்டாங்க, உலகத்தில் நிறைய படித்தவங்க இன்றைக்கி நிறைய தப்பு செய்கிறாங்க. நிறைய படித்தவங்க அதிகமாக தவறுகள் செய்யக்கூடியவங்க, ஏன்னா வாழ்வியலோடு அவங்க லைஃப் இணைக்கப்படலை. எதுக்கு படித்தோம், எதுக்கு உருவானோங்கிற அந்த கருத்தியல் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஒன்று இபாதத், ஒரு பொறுப்பு, அப்போ இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் இமாரத். அப்படின்னா இந்த உலகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. அதே மனிதர்களான நாம்
இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஈமான் என்பது தட் இஸ் நாட் எ சுப்பீரியாரிட்டி, தட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு கொடுக்கப்பட்ட ஈமான்ங்கிறது அது பெருமை அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட ஈமான் பெருமையெல்லாம் கிடையாது. மற்ற இன சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உயர் ஜாதிகள், நாங்கள்லாம் உயர்ந்தவர்கள். இப்போ யகூதிகள் யூதர்கள் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் உயர்ந்த மக்கள், எங்களில் பாவங்களெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவான், அதெல்லாம் எங்களை தண்டிக்க மாட்டான், நாங்கள்லாம் உலகத்தில் வாழ்கிற மக்கள்லேயே நாங்கள் மிகச்சிறந்த மக்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஈமானுங்கிறது சுப்பீரியாரிட்டி கிடையாது, பெருமை இல்லை. ஈமானுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் யாரை விட சிறந்த மக்கள் எல்லாம் இல்லை, ஆனால் எல்லாத்த விட பொறுப்பான மக்கள் நாம் முஸ்லீம்கள். இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இமாரத்துங்கிறது இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒன்று, மனிதன் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. மனிதர்கள் உயிர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இங்கே இருக்கக்கூடிய மிருகம், இங்கே இருக்கக்கூடிய ஹியூமனிட்டி, இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. உயிர் அல்லாதவைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, அதான் ஹலீஃபா. இப்போ நாம ரெண்டு நிலையிலும் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள மக்களாக மாறணும். ரொம்ப ஆழமாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம சமூகத்திட்ட கொண்டு போகணும்னா ஒவ்வொரு மஹல்லாக்களும் ஒரு இலக்குகளை உருவாக்கி பயணிக்கணும். ஒவ்வொரு மஹல்லாவும் ஒவ்வொரு மஹல்லாவுடைய மஸ்ஜிதுகளும், ஏன்னா மஸ்ஜிதை மையப்படுத்தி தான் ஒரு சமூக எழுச்சி உருவாக்க முடியும். வேற எதை கொண்டு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. மஸ்ஜிதுகளை கொண்டு, மஸ்ஜிதுகளோடு மக்களை இணைப்பதை கொண்டு தான் ஒரு சமூக மாற்றம் உருவாக்க முடியும். ஸோ நம்முடைய வருங்கால சமூகத்தை நான்கு அடிப்படையில் உருவாக்க முயற்சி செய்யுங்க. சுருக்கமாக நான்கு விஷயங்களை கொண்டு முயற்சி செய்யுங்க. அது நானும், என்னுடைய குடும்பம், என்னுடைய மஹல்லா, என்னுடைய ஊர், என்னுடைய மக்கள் எல்லாத்தையும், நம்ம எல்லாரும் ஒரு நான்கு அடிப்படையில் நான்கு விஷயங்களை மனதில் கொண்டு வந்து வருங்கால எழுச்சி மிக்க ஒரு சமூகம் உருவாக்கப்படணும்னா இந்த நான்கையும் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும். ஒன்று, வலிமையான ஈமானுள்ள சமூகமாக மாற்ற முயற்சிக்கணும். வலிமையான ஈமான் நமக்கு இருக்கணும். ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி, ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு, ஈமான் தான் நம்முடைய உருவாக்கம் அப்படிங்கிற ஆழமான கருத்தியலை நோக்கி சமூகத்தை வழி நடத்தலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முதல்ல என்ன கொடுத்தாங்கன்னா ஈமானை தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இல்மை கொடுத்தாங்க. ஈமான் மிக முக்கியமானது. அந்த உணர்வுகளை நம்ம உணர்ந்து வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும். எல்லா நிலையிலும் நம்மளை அல்லாஹுடைய தொடர்புடைய மக்களாக மாற்றிக்கணும். எங்களுடைய தொழுகை எப்படி இருக்குது, எங்களுடைய இபாதத்து எப்படி இருக்குது, எங்களுடைய நபியினுடைய முஹப்பத் சுன்னத்தான வாழ்வியல் முறை எப்படி இருக்குது, குரானோடு என்னுடைய வாழ்க்கை இணைஞ்சிருக்குதா அப்படின்னு யோசிக்கணும். எந்த வீடுகளில் பிரச்சனைகள்னு இருக்குதுன்னு பார்க்குறோமோ அந்த வீடுகளில் ஈமானிய பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். எந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது, அந்த வீட்டில் சண்டை, மருத்துவ பிரச்சனை, நோய்கள், முசீபத்துகள்லாம் இருக்குன்னா என்ன அந்த வீட்டில் குறைவுன்னா ஈமானிய குறைபாடுன்னு அர்த்தம். அல்லாட்ட கேளுங்க. மக்களை அல்லாஹோடு இணைக்க முயற்சி செய்யுங்க. உங்களுடைய குடும்பங்களில் தயவு செய்து மனைவி மக்களோடு உட்காந்து பேசுங்க. அல்லாஹுடைய இணைப்பு அவங்கள்ட்ட கொண்டு வாங்க. நீங்கள் இணைப்பை கொடுத்துட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், லைஃப் இன்பமாக இருக்கும். பெண்களும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பெண்கள் இருக்காங்களா? தாய்மார்கள் வந்து தயவு செய்து ஈமானிய குடும்பங்களாக உங்களுடைய குடும்பங்களை உருவாக்குங்க. கணவனுக்கு முன்னாடி காலையில் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருச்சு, ரெண்டரைக்காய் தொழுதுட்டு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு, என்னைக்காவது கணவன்கிட்ட சொல்லியிருக்கிறோம்மா நான் உங்களுக்கு துவா செஞ்சேன் சொன்னமா? சொல்கிறது பிள்ளைங்களை உட்கார வச்சு, அத்தான் நான் இன்னைக்கு அவனுக்காக துவா செஞ்சேன்தா, எனக்காக நீ துவா செய். இப்போ என்னாகும், பெண்கள் மீது ஆண்களுக்கு ஒரு கண்ணியம் ஏற்படும், ஒரு மதிப்பு உண்டாகும். ஆகா, என் மனைவி, என் மகள், என் மருமகள், என் குழந்தை இவ்வளவு இபாதத்தாக இருக்காளே, அவங்கள திட்டுறதுக்கோ அவங்கள கஷ்டப்படுத்தி பேசுகிறதுக்கோ நமக்கு மனசு வராது. இபாதத்து இருக்குதே, அல்லாஹுடைய நெருக்கம் இருக்குதே, அது வந்து மிகப்பெரிய கண்ணியத்தை சமூகத்தில் கொடுத்துரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய தொடர்புகளை குடும்பங்கள் மஹல்லாக்கள் ஏற்படுத்தணும். ஒவ்வொரு மஹல்லாவுடைய பொறுப்பு, தயவு செய்து நீங்கள் வந்து மக்களிடத்தில் ஈமானிய தொடர்புகளை உருவாக்க முயற்சி செய்யும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய வலு அப்படின்னு சொல்லப்படுது. ஈமானிய தொடர்பு, ஈமானிய தொடர்புனா அடிப்படையில் நான்கு விஷயங்கள் தான். ஒன்று, இத்தகுல்லாம், அல்லாஹை பயந்து கொள்ளுங்க. எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மளை பார்க்குறாங்கிற உணர்வுகளை ஃபேமிலிக்கு கொடுங்க. ஃபேமிலியோடு உட்காந்து பேசுங்க. எத்தனை பேர் நாம் அல்லாஹ் ரசூலை பற்றி ஃபேமிலியோடு உட்காந்து பேசுகிறோம், மனைவியோடு பேசுகிறோம், குழந்தைகளோட பேசுகிறோம், வாழ்க்கையில் பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஒன்றுமே சாதிக்க முடியலை. பிஸியாக இருக்கிறோம், எப்போ பார்த்தாலும் பிஸி தான். வாழ்க்கையை எப்பயுமே மூணு பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்க, முயற்சி செய்யணும். வாழ்க்கையை என்னுடைய ஷேக் சொல்லிக் கொடுப்பாங்க, வாழ்க்கையை மூணு பகுதிகளாக பிரிச்சுக்குங்க.
முதல் பகுதி 33% ஃபார் யுவர் ஃபேமிலிஸ், குடும்பத்துக்கு கொடுங்க, அவங்களோட சந்தோஷமாக இருங்க, அவங்களுக்கு நேரம் கொடுங்க, அவங்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள், இன்றைக்கி உலகத்தினுடைய பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? நம்மெல்லாம் அல்லாட்ட அதிகமாக துவா செய்யணும், அல்லாட்ட முறையிடணும், அவரிடத்தில் தொடர்புகளை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ 33% ஃபார் யுவர் ஃபேமிலிஸ், 33% ஃபார் யுவர் பிஸ்னஸ், 33% உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வியாபாரத்துக்கு கொடுங்க. வாழ்வியலும் வணக்கவியலும் ஒன்றுங்கிறத முதல்ல விளங்கிக்கங்க. வணக்கம் வேறு, வாழ்வு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ரொம்ப இணைந்த கட்டமைப்பு. அந்த இணைந்த கட்டமைப்பை தயவு செய்து உங்களுடைய பிஸ்னஸ்லையும் கொண்டு வாங்க. உங்கள் பிஸ்னஸை இபாதத்தாக கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் சாப்பாடு ஆக்கி கொடுக்குறீங்க, சாப்பிட்டு போகிறாங்க, காசு வாங்குற காசு வாங்குறீங்க, எல்லாம் நடக்குது. உங்கள் நீயத்து என்னவாக இருக்கணும்? யா அல்லாஹ் என் ஹோட்டலில் நிறைய பேர் சாப்பிட வர்றாங்க, என் சாப்பாடை கொண்டு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல சிந்தனைகளை கொடு, நல்ல இபாதத்துடைய சிந்தனைகளை கொடு, உனக்கு அடிபணிந்து வாழக்கூடிய மக்களாக இந்த மக்களை உருவாக்கக்கூடிய அல்லாஹ் அப்படிங்கிற நீயத்தில் நீங்கள் ஹோட்டல் நடத்துகிறீங்க, சாப்பாடை கொடுக்குறீங்கன்னா தட் வில் பி கோயிங் டு இபாதா, அதுவும் நிச்சயமாக ஒரு இபாதத்தை மாறிடும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் 33% உங்களுடைய பிஸ்னஸுக்கு கொடுங்க. இன்னொரு 34%, 1% அதிகமாக சொசைட்டிக்கு, சமுதாயத்துக்கு கொடுங்க. கடந்து போன 100 வருஷத்தை நம்மளால் மாற்ற முடியாது, வருகின்ற 100 வருஷம் எப்படி இருக்குன்னு தெரிய போகிறதில்லை. ஆனால் தற்போதைய காலத்தில் ஒவ்வொரு முஸ்லீம்களும் சமுதாய எழுச்சிக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, காலங்கள் கொடுங்க, பொருளாதாரத்தை கொடுங்க. தயவு செய்து அடுத்த ஜெனரேஷனை வலுவுள்ள சமூகமாக உருவாக்குங்க. அப்படி வலுவுள்ள சமூகமாக உருவாக்கணும்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வலிமையான ஈமானை கொடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். இன்றைக்கி உலகத்தில் உள்ள பாத்திலை எதிர்த்து நிற்கணும்னா, பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கணும்னா, எல்லா நிலையிலும் ஹக்கை நிலைநாட்டணும்னா, வி ஹாவ் சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த், எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வேணும். அதுதான் ஈமான், அதுதான் ஈமான். இந்த உலகத்தை பார்த்து பயப்படவும் கூடாது, இந்த உலகத்தில் நாங்கள் மயங்கியும் போயிடக்கூடாது. ரொம்ப ஆழமாக இதை புரிஞ்சுக்கணும். உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த உலகம் நம்ம எதையும் செய்ய போகிறதில்ல, பார்த்து பயப்படக்கூடாது. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அதுவாயிருச்சு, இதுவாயிருச்சு. சுதாரிக்கணும், ஆனால் பயப்படக்கூடாது. திட்டமிடணும், ஆனால் பயப்படக்கூடாது. யோசிக்கணும், பயப்படக்கூடாது. மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும், ஆனால் பயப்படக்கூடாது. எல்லா நிலையிலும் ஒரு வலிமையான சமூகம் உருவாகணும்னா, அந்த ஈமானிய தொடர்பை ஏற்படுத்திட்டிங்கன்னா மக்களுக்கு பயம் ஏற்படாது. இந்த உலகத்தை பார்த்து பயப்பட மாட்டோம். அரசியல் மாற்றங்கள், கலாச்சாரங்களை பார்த்து பயப்படக்கூடாது. ரெண்டாவது, இந்த உலகத்தில் மயங்கியும் போயிடக்கூடாது. இதை காமிக்கின்ற ஜீனத்துகள், இதனுடைய அழகு, இதனுடைய அப்படி, இதெல்லாம் பொய்யான ஒன்று. எதெல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ அதெல்லாம் பொய், நாங்கள் எதெல்லாம் பார்க்கலையோ அது மட்டும்தான் நிஜம். இது இந்த உலகத்துக்கு தேவை, அவ்வளோதான். இது நோக்கம் இல்லை, வாழ்க்கையினுடைய நம்முடைய நோக்கம் இல்லை. 1832 மெக்கல்லே அப்படிங்கிற ஒரு கல்வியாளர் இந்தியாவுக்கு வந்தான், மிக முக்கியமான ஒரு வரலாற்று தொகுப்பு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். அவன் என்ன செஞ்சான், பிரிட்டிஷ் வந்து 1492 ஸ்பெயின் வீழ்ந்த பிறகு, பிரிட்டிஷ் வந்து ஸ்பெயினை வீழ்த்திட்டோம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்திட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, அல்லாஹுத்தாலா 1526 பாபர் மூலமாக இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்டுச்சு, மிகப்பெரிய முகலாய பேரரசு உண்டானுச்சு. பிரிட்டிஷ் அந்த ஏகாதிபத்திய கொள்கை, அந்த சிலுவை யுத்தத்தினுடைய கலந்துகிட்ட மக்கள் யோசித்தாங்க, ஆக கஷ்டப்பட்டு ஸ்பெயினை வீழ்த்தினோம், அடுத்து உடனே வந்து மக்கள் இங்கே வந்துட்டாங்களே, இஸ்லாம் இந்தியாவில் வலிமையாகுதுன்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வந்தாங்க. இந்தியாவுக்குள்ளே வந்து எவ்வளவோ முயற்சி செய்தாங்க, இந்தியாவை முடியலை. 1707 ஔரங்கசீப் ரஹமத்துல்லாஹி வஃபாத்தானதுக்கு பிறகு, வரலாற்றுகளை படிங்க தயவு செய்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், வரலாறு படித்த சமூகம் மட்டும்தான் வரலாறை உண்டாக்கவும் முடியும், வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. வந்த பிறகு அவர் இந்தியா முழுக்க ஆய்வு செஞ்சு சொன்னார், ரிப்போர்ட் கொடுத்தாரு, நம்ம நினைக்கிற மாதிரி இந்தியா ஸ்பெயினை போல இசீக்கிரமெல்லாம் இந்தியாவை வீழ்த்த முடியாது. இந்தியாவில் 3 விஷயங்களை நான் பார்க்குறேன், ஸ்பெயினில் இல்லாத 3 விஷயங்கள். 1, இந்த மக்களுடைய மனதில் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, மறுமைதான் நிரந்தரம்ங்கிற ஆழமான கருத்தியல் புகுத்தப்பட்டுருச்சு. அவர் சொன்ன வார்த்தை, அவர் புத்தகத்தில் ஆய்வில் எழுதுகிறார். 2, இந்த மக்களுடைய உள்ளத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் உயிருக்கு மேலாக அவங்க பிரியத்தை வச்சுருக்கிறாங்க, நபியை வந்து உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவங்களாக மாறிட்டாங்க. 3, இவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம், மக்தபுகள், மதரசாக்கள் இஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே எல்லா பள்ளிவாசல்கள்லேயும் மக்தபுகள் நடக்குது, மதரசாக்கள் நடக்குது,
குர்ஆன் ஹதீஸை ரொம்ப ஆழமாக கற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தியலை முன்வச்சு சொன்னால் இதை உடைக்காத வரைக்கும் இந்தியாவை நம்ம கைப்பற்ற முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கான்வென்ட் எஜுகேஷன் கொண்டு வந்து அதை உடைக்க முயற்சி செய்யுது. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ஈமானிய பலம் இருக்குதுல்ல, அதுதான் எங்களை எல்லா நிலையிலும் திரும்ப 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 போராடக்கூடிய எண்ணத்தை கொடுக்கும். அல்லாஹுடைய தொடர்பு இல்லை, இபாதத்துடைய தொடர்பு இல்லை, நல்ல குணநலங்கள் இல்லை, குர்ஆனுடைய தொடர்பு இல்லை அப்படின்னா நாங்கள் சீக்கிரமே வெக்ஸ் ஆயிடுவோம், சீக்கிரமே சோர்ந்து போயிடுவோம், சீக்கிரமே டயர்டாயிடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், தப்பு செய்கிறவங்க இன்றைக்கி திட்டமிட்டு தப்பு செய்கிறான், சட்ட ரீதியாக தப்பு செய்கிறான், திரும்ப திரும்ப முயற்சி செய்து அவனுடைய திட்டங்களை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். உண்மையில் இருக்கிற நாம் சீக்கிரமே சோர்ந்து போயிடுறோம். அப்போ நாம் செய்ய வேண்டிய முதல் பணி, இங்கே இருக்கிற பெண்கள் தாய்மார்கள் நீங்கள் வழங்கிக் கொள்ளணும், தயவு செய்து உங்களுடைய குடும்பங்களை ஈமானிய தொடர்புடைய குடும்பங்களாக மாற்றுங்க. உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய அத்தா அம்மா நண்பர்கள், உங்களுடைய ஹஸ்பண்டு எல்லாத்தையும் அல்லாஹோடு இணைங்க. உங்களோட இணைக்காதீங்க, அல்லாஹோடு மக்களை இணைக்க முயற்சி செய்யுங்க. அந்த ஈமானிய வலுவான ஈமான் எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய உலகத்தில் மாற்றம் நிகழ்ந்தாலும் எங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, நாங்கள் வெரி ஸ்ட்ராங்காக இருப்போம். எங்கள் கூட அல்லாஹ் இருக்கிறான், யோசிச்சு பாருங்கள், எங்கள் கூட அல்லாஹ் இருக்கிறான், எங்கள் கூட நபி இருக்கிறாங்க, எங்கக்கிட்ட குர்ஆன் இருக்குது, எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை இவ்வளவும் இருந்து நாங்கள் ஏன் தோற்று போகிறோம், எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. வி ஆர் த ஒன்லி ரிலீஜியஸ் ஆஃப் இஸ்லாம், இது மட்டும்தான் உலகத்திலேயே ஆத்தன்டிகேட் அண்ட் ஆர்கனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ரிலீஜியஸ். நம்ம செய்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கும், யோசிச்சு பாருங்க, நம்மள்கிட்ட எல்லாத்துக்கும், குனிவதிலிருந்து நிமிர்றதுலேருந்து உட்கார்றதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஆதாரம் இருக்குது, ஒரு ஆர்கனைஸ் சிஸ்டம் இருக்குது, ஒரு ஆத்தன்டிகேட் ஃபார்முலா எல்லாம் இருக்குது, ஆனால் எங்களால் ஜெயிக்க முடியலை, பின்தங்கி போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ என்ன காரணம், எங்கள்கிட்ட உணர்வுகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. தயவு செய்து, ஈமானுங்கிறது உணர்வு, அது ஈமான்ங்கிறது தொப்பி அல்ல, ஈமான்ங்கிறது ஜிப்பா அல்ல, ஈமான்ங்கிறது ஒரு உணர்வு. அந்த உணர்வுகளை நம்ம அடிக்கடி வெளிப்படுத்த 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 பேச பேச தான் அது இனிக்கும். உமர் புலவர் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, கண்டவர்கள் வண்டவர்கள் கண்டதில்லை, கண்டவர்கள் வண்டதில்லை. ஈமானிய உணர்வுகள் என்பதங்க வர்ணிக்கலாம் முடியாது, யார் வர்ணிக்கிறாங்களோ அவங்க ஈமானிய உணர்வு அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அது அவங்கவுங்களுக்கு ஒரு ருசி, அது ஈமான்ங்கிறது ஒரு ருசி. தொழுகையில் அது நம்மளே யோசிச்சு பார்க்கணும், தொழுகையில் நம்முடைய தொழுகையில் ரூஹானியத்து இருக்குதா, நம்முடைய இபாதாத்துகளில் ரூஹானியத்து இருக்குதா, நம்முடைய துவாக்கள் கையேந்தி துவா செய்கிறமே எனக்கும் அல்லாஹுக்கும் தொடர்பு எப்படி இருக்குது, கையேந்திக்கிட்டு எங்கேயோ சிந்தனைகள் போய்கிட்டு இருக்கு, தொழுகையில் எங்கள் சிந்தனைகள் எல்லாமே மாறுகிட்டு இருக்கு. அப்போ அந்த உணர்வுகளை திரும்ப கையில் எடுக்க முயற்சி செய்யணும், அப்போ தான் அந்த ருசி நமக்கு தெரியும், அந்த இன்பம் நமக்கு தெரியும், அந்த இன்பம் நமக்கு தெரியும். அப்போ தயவு செய்து நம்ம ஒரு முடிவெடுக்கணும், நம்முடைய மகள்லாக்கல்ல ஒவ்வொரு குழந்தைகளையும் மக்தபுகளோடு இணைக்கணும், ஒவ்வொரு குழந்தைகளையும் மஸ்ஜிதுகளோடு இணைக்கணும், ஒவ்வொரு பெண்களையும் நிஸ்வான்களோடு இணைக்கணும், அப்படி ஒரு இலக்குகளோடு பயணிக்கணும். மௌத்தாகிறதுக்கு முன்னாடி ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்கம், மௌத்தாகிடக்கூடாது. வலிமையான சமூகம்னா என்னன்னா மக்களை அல்லாஹுவோடு இணைக்கிறது தான் உண்மையான வலிமை, வேறு எதுலேயும் வலிமை கிடையாது. இப்போ வலிமையான ஈமானை மக்கள்கிட்ட கொடுக்க முயற்சி செய்யணும், இது முதல் நம்முடைய திட்டமாக இருக்கணும். இதை எப்படி செய்யணுங்கிறது அடுத்து சொல்கிறேன். ரெண்டாவது, ஒழுக்கமான வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும் சமூகத்துக்கு, ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது. இன்றைக்கி சமீபத்தில் நான் வந்து காஞ்சிபுரத்துக்கு ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன். அப்போ மடம் அங்கே இருந்துச்சு, காஞ்சி மடம், அதை பார்க்குறதுக்காக உள்ளே போனேன். அங்கே உள்ள மக்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே மதரசா மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க, அங்கே ரிக்வேதத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு 100 பிள்ளைங்க அங்கே படிக்கிறாங்க அவங்க வேதங்களை. அப்போ கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அன்பை பற்றி பேசணும், குர்ஆன் அன்பை பற்றி, மற்ற மதங்கள் மற்ற மார்க்கங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மட சாமியார் என்கிட்ட சொன்னார், மொரோனா எல்லா மதங்கள்லையும் இன்றைக்கி ஒழுக்கம் செத்து போச்சுன்னார். எல்லா மதங்கள்லையும், நாட் ஒன்லி ஃபார் இஸ்லாம், நாட் ஒன்லி ஃபார் ஹிந்துசம், எல்லாத்துலேயுமே ஒழுக்கம் செத்துருச்சு. இன்றைக்கி மனிதர்கள் மனிதர்களுக்குள்ள மதிப்பு குறைஞ்சி போச்சு, யாரும் யாரையும் மதிக்கிறதில்லை, அஹ்லாக் பண்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ வாழ்வி ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தயவு செய்து தாய்மார்கள் நீங்கள் குழந்தைகளை ஒரு திட்டமிட்டு வளர்க்க முயற்சி செய்யுங்க. ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியல் உடனேலாம் வந்துடாது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கணும். குழந்தைகள் வளர்ப்பு என்பது அது ஒரு கலை. இங்கே எல்லாரும் பெற்றோர்கள் தான்,
எல்லாரும் இங்கே நானும் சரி நீங்கள் எல்லாருமே குழந்தைகளை பெற்றெடுத்துருக்குறோம். ஒரு ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியலை உருவாக்கணும்னா குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இமாம் அடிலியல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அதிர்த்தவங்க, குழந்தைகளுடைய வளர்ப்பு என்பது நாலு ஸ்டேஜில் இருக்குது, நாலு தன்மைகளில் இருக்குங்கிறாங்க. குழந்தைகளை அப்படித்தான் வளர்க்கணும். த பேரண்டிங் இஸ் தி ஆர்ட். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலைன்னு சொல்லப்படுது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தோன்னு சொல்லக்கூடிய ஒரே அத்தாச்சி நம்ம பிள்ளைங்க மட்டும்தான். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு கூட நேரம் கொடுக்காம, மனைவி மக்களுக்கு நேரம் கொடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், எங்கே ஓடணும்னு தெரியல. தயவு செய்து குழந்தைகளை இலக்குகளோடு வளர்க்க முயற்சி செய்யும், இலக்குகளோடு வளங்க. இப்போ குழந்தைகளுடைய வளர்ச்சி என்பது நான்கு ஸ்டேஜாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுடைய வளர்ப்பு என்பது ஒரு குழந்தை பிறந்து ஆறு மாதத்திலிருந்து குழந்தையினுடைய ஆறு வயசு வரையும் அது எ பாசிட்டிவ் ரோல் மாடலாக பெற்றோர்கள் நீங்கள் இருக்கணும். அது எ பாசிட்டிவ் ரோல் மாடல். எல்லா நிலையிலும் குழந்தைகளுக்கு சொல்வதை விட செஞ்சு காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க. தாதா எப்படி தொப்பி வச்சுருக்கிறாங்க, தாதி எப்படி மக்கண்ணா போட்டிருக்கிறாங்க, தாதா எப்படி தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. சிறு குழந்தைகள்கிட்ட சொல்லுங்கள், தாதாவுக்கு செருப்பு எடுத்து வைங்க, முசல்லா விரித்து போடுங்க, தண்ணி மத்தி கொடுங்க, சாப்பாடு எடுத்து வைங்க, சொல்லுங்கள். அப்படி செய்யும் போது என்ன நடக்கும்னா, பெரியவங்களோடு அந்த குழந்தைங்க மிங்கிள் ஆகுவாங்க. அந்த வயதான மக்கள் குழந்தைகளுக்கு துவா செய்வாங்க. இன்றைக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு, அப்படி தானே, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ ஆறு மாதத்துலேருந்து ஆறு வயசு வரைக்கும் அது பாசிட்டிவ் ரோல் மாடலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படும். நாம் சொல்கிறான் பாசிட்டிவ் ரோல் மாடலில் குழந்தைகளை, நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைகள் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி குழந்தைகள் நாலு விதமான பாதிப்புகளில் இருக்கிறாங்க, நாலு விதமான ப்ராப்ளத்தில். இவனுடைய சமீபத்திய ரிப்போர்ட் இது. ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறாங்க கலாச்சார சீர்கேடு, கல்ச்சுரல் டிக்ளைன்னு சொல்கிறான். அவன் பார்க்குற படங்கள், அவங்க விளையாடுற கேம்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற மொபைல்ஸ், சீரியல், நெட்ஃப்ளிக்ஸு, அது இதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் கொடுக்கப்படுது. அவனுடைய கலாச்சாரம் எல்லாம் இன்னைக்கு யாராரையோ பார்த்து ட்ரெஸ் போடுறான், யாராரையோ பார்த்து முடிவெட்டுறான், யாராரையோ பார்த்து தான் அவனுடைய ஆட்டிடியூட் எல்லாம் மாறுது. இது கல்ச்சரல் சீர்கேடு, கலாச்சார சீர்கேடு. ரெண்டாவது பிஹேவியரிசம் டிக்ளைன்னு சொல்கிறான். அவனுடைய குணநலங்களில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. முன்னாடியெல்லாம் குழந்தைகள்கிட்ட நம்ம, இப்போ எங்கள் வீட்டு, நம்ம வீட்டிலலாம் ஏதாவது அக்கா அம்மா சொன்னாங்கன்னா வாட்டுன்னு தான் கேட்போம், என்னன்னு கேட்போம். இன்றைக்கி குழந்தைகள்கிட்ட நம்ம சொன்னோம்னா ஒயின்னு தான் கேட்பான், ஏன் நான் செய்யணும்னு தான் கேட்குறான், வாட்டுன்னு கேட்க மாட்டான். அவனுடைய அப்டேஷன், இன்றைக்கி உள்ள சமுதாயத்தினுடைய கலாச்சார மாற்றங்களுடைய விளைவுகள். மூணாவது அவனுடைய அணுகுமுறை பிரச்சனை, அவனுடைய குணநலங்களில் மாற்றம், ஸ்ட்ரெஸ். நல்லா யோசிச்சு நம்மெல்லாம், நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாட்டு ஜாமான் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க அத்தா அம்மாலாம். எனக்கு வந்து அஞ்சு வயசில் ஒரு ஜீப் வாங்கி கொடுத்தாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது, ஜீப் அஞ்சு வயசில். கிட்டத்தட்ட அதை நான் எட்டாவது ஒம்போதாவது வரையும் அந்த ஜீப் வச்சு தான் விளையாடணும். கரெக்டாக அந்த ஒரு மணி நேரம் கொடுப்பாங்க, எடுத்து விளையாடணும், உடச்சிடக்கூடாது, எடுத்துகிட்டு போய் திரும்பி மேலே மேலே வச்சுருவாங்க. அப்புறம் திரும்பி வந்து நம்ம வாங்கணும். இப்படி தான் ஒரு முறை இருந்திருக்கும் நமக்கு. எங்கள் நான் வாழும்போது, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படி தான் இருந்திருக்கும். மேபி உங்களுக்கு நீங்கள் அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எப்படின்னா, விளையாட்டு ஜாமானுக்கே ஒரு ரூம் இருக்குது. ஒரு ஒரு பொட்டி விளையாட்டு ஜாமான் வாங்கித்தரோம், ஒரு ஒரு பொட்டி நிறைய விளையாட்டு ஜாமான். இன்றைக்கி அவனுக்கு தேடுதல் அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த குழந்தைகளை எப்படி மீட்டெடுக்கிறது, இந்த குழந்தைகளை எப்படி சரி செய்கிறது, இந்த குழந்தைகளை எப்படி குரானோடு அல்லாஹோடு இணைக்கிறது அப்படின்னா, ஒரே தீர்வு, பெற்றோர்கள் நீங்கள் குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கணும். ஒரே தீர்வு இதுதான், ஒரே தீர்வு, வேறு எந்த தீர்வும் கிடையாது, நேரம் கொடுங்க. அப்போ குழந்தை பிறந்த ஆறு மாதத்திலிருந்து ஆறு வயசு வரைக்கும் குழந்தைகளை எப்படியாவது குரானோடு இணைச்சிருங்க. இஃப் யூ கிவ் குரான், குரான் வில் கிவ் ஆல். நீங்கள் குரானை கற்றுக் கொடுங்கள், குரான் அனைத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த பையனுக்கு. பெண்கள் ரொம்ப ஆழமாக யோசிங்க. குழந்தைக்கு முன்னாடி தஹஜ்ஜத் தொழுங்க, குழந்தைக்கு முன்னாடி முசல்லா விரித்து துவா கேளுங்க, தொழுங்க, குரான் ஓதுங்க. பக்கத்தில் உட்கார வச்சு கூட்டி உட்கார வைங்க, அவனுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல, உட்கார வைங்க, பேசுங்க. குழந்தைகளுக்கு நேரம் கொடுத்து பேசுங்க. நீ என்ன வாங்க போகிற, நீ எப்படி என்ன செய்ய போகிற, எல்லாத்தையும் டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் அல்லாஹ், அல்லாஹோடு இணைச்சு இணைச்சு சொல்லுங்கள். நான் என் பிள்ளைக்கு அதை சேர்த்தேன், நான் என் பிள்ளைக்கு இதை சேர்த்தேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன் அப்படி சொல்லாதீங்க. அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்லுங்கள். நான் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க குழந்தைகள்கிட்ட. நான் உனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி சொல்லாதீங்க. அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், நான் உனக்கு கொடுக்குறேன். அல்லாஹ் சுக்ர் செய்யணுமா இல்லையா பேசுங்க. நம்ம புரியாதுன்னு நினைக்கிறோம், இல்லை எல்லாமே புரியும். ஒரு குழந்தை ஆறு மாதத்துலேருந்து ஆறு வயசுக்குள்ளே குழந்தையினுடைய நியூரான்ஸ், மனிதனுடைய மூளையில் நியூரான்ஸ்னு அமைப்பு இருக்கும். நியூரான்ஸ்னால் லைட்டு மாதிரி வச்சுக்கோங்க, லைட் பிளிங்க், பிளிங்கிங் லைட் மாதிரி. ஒரு சிந்தனை வந்தோன்னா டக்குன்னு பிளிங்க் ஆகும், அது பிளிங்க் ஆனால் இன்னொன்று இப்படி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அதுதான் அறிவு.
90% ஒரு மனிதனுக்கு எப்போ வேலை செய்யும்னா அந்த 6 வயசுக்குள்ளே தான் வேலை செய்யும். இந்த 6 வயசுக்குள்ளே ஒரு குழந்தையால் 13 மொழிகளை கற்றுக்க முடியும். 13 மொழிகளை. தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு மொழி அறிவை கொடுங்க. ஒரு இலக்குகளை நோக்கி ஒரு சமூக எழுச்சி ஏற்படுத்தணும்னா திட்டமிட்ட சமூகமாக நாங்கள் மாறணும். திட்டமிட்ட சமூகமாக அரபியோடு ஏற்படுத்துங்க, தமிழை நல்லா வலுப்படுத்துங்க, நல்ல ஆங்கில மொழியை கொடுங்க, நல்ல மொழி வளத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க. கான்சன்ட்ரேஷனாக அந்த குழந்தைகளை கவனிங்க. அப்போ அந்த 6 வயசுக்குள்ள நல்ல ஒரு மனநிலையை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்க. நல்ல மனநிலையை, காலை மாலை மக்தபுக்கள் அனுப்புறது, மக்தபுக்கு போயிட்டு வந்த பிறகு நீ என்ன படித்தேன்னு கேட்கறது, கூட பக்கத்தில் உட்காடுறது, எல்லாரும் இன்னைக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் எல்லாம் ஷைத்தான்களுக்கு அடிமையாக மாறிட்டோம். அப்படி தானே, எல்லா கையிலையும் ஃபோன். நான் எனக்கு நானே சொல், நீங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டீங்க, எனக்கு சொல்லிக்கிறேன். எல்லா கையிலையும் ஃபோன், மனைவிக்கு ஒரு ஃபோன், குழந்தைக்கு ஒரு ஃபோன், அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபோன், கணவருக்கு ஒரு ஃபோன். நைட்டு படுக்கும்போது கூட மனைவி இந்த பக்கத்து திரும்பி ஃபோன் பார்க்குது, கணவன் இந்த பக்கத்து திரும்பி ஃபோன் பார்க்குறார், நடுவில் குழந்தை, அது ஒரு ஃபோன் பார்க்குது. வாழ்க்கை எப்படி போகுது யோசிச்சு பாருங்கள். அவன் ஆழமாக யோசிங்க, இது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். இந்த அடிக்ஷன் இருக்குது, இந்த ஃபோன் அடிக்ஷன் இருக்குது, இது மந்தமாக்குது மனிதனை. அவனால் யோசிக்க முடியாத மனநிலை ஏற்படுத்துது. அடிக்ஷன் ஆக்க விடாதீங்க. இன்றைக்கி தடுக்க முடியாது, யாராலும் எதையும் தடுக்க முடியாது. ஆனால் அடிக்ஷன் ஆக்க ஆப்ஷன் கொடுங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, சாயந்தரம் அடிக்ஷன் ஆக்காமல், எங்கள் வீட்டில் டிவியெல்லாம் கிடையாது, ஃபோன் பிள்ளைங்க பார்ப்பாங்க. எப்படின்னா கரெக்டாக அந்த டைம் இருக்கும், கரெக்டாக ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே 4 to 5 நீ 1 மணி நேரம் ஃபோன் பார்க்கலாம், ஆனால் இதை தான் பார்க்கணும், இங்கே உட்காந்து தான் பார்க்கணும், ரூமுக்குள்ளாம் போகக்கூடாது. இது ஒரு ஆரம்பத்தில் கஷ்டமாக தெரிஞ்சு 2-3 தடவை அந்த பிள்ளைங்க அதில் இன்ட்ரெஸ்ட் ஆனிச்சு, 4வது அப்புறம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆப்ஷன் கொடுங்க. ஆப்ஷன் கொடுக்கும்போது மாற்றங்கள் ஏற்படும். உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க. இப்போ எல்லா நிலையிலும் அந்த 6 வயசுக்குள்ளே எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுதான் அடிப்படையான வளர்ச்சி. தயவு செய்து உட்காந்து பேசுங்க. நான் எஜுகேஷன் பாலிசியை பற்றி மற்ற நாடுகளில் படிக்கும்போது, இப்போ ஜப்பானீஸ் எஜுகேஷன் பாலிசி, நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஜப்பான் சைனாவோட எஜுகேஷன் பாலிசி எல்லாம் அவங்க வீட்டில் எப்படின்னா, 2 வயசு 3 வயசுக்கே வீடுகள் உள்ள பெரியவங்களுக்கு அந்த குழந்தைங்க தான் ஹிதுமத் செய்கிறாங்க. தாத்தாவுக்கு போய் ஒரு பவுலில் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் இந்த குழந்தை போய் கொடுக்குது. எஜுகேஷன் பாலிசியில் நான் பார்க்குறேன், அந்த 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 வயதான தாத்தா பாட்டி உணவை எடுத்துகிட்டு இந்த பிள்ளைக்கு ஊட்டுறாங்க, தலையில் கை வச்சு துவா செய்கிறாங்க. இந்த இணைப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகுது. வீட்டில் ஒரு குழந்தை என்ன செய்யுதுன்னா, வெளியே குப்பை போடுறதுக்கு, குப்பை வண்டி வருது இல்லை, குப்பை போடுறதெல்லாம் ஸ்கூல் கான்செப்டே என்னென்னா, குழந்தைங்க தான் குப்பை போடணும், பெரியவங்க போடக்கூடாது, அந்த ஊருடைய பாலிசி அது. குழந்தைங்க என்ன செய்யுது, குப்பை டப்பாவை எடுத்துக்கிட்டு ஒரு கையில் பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வெளியே வந்து நிற்கிதுங்க. கார்பேஜர் அங்கேருந்து வர்றார், குப்பை வண்டிக்காரர் வந்தோடனே இந்த குழந்தை வந்தோடனே இந்த குழந்தைய அப்படியே தூக்குறார். அந்த கார்பேஜர் தூக்கிட்டு போய் அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, அந்த குப்பையை போட்டு அவருக்கு தண்ணி பாட்டிலும் பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குது. அவர் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறார். இந்த குழந்தை உள்ளே வந்தோடனே எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க, வெரி குட் சொல்லிட்டு கேட்குறாங்க, வாட் யூ வாண்ட் டு பிகம், நீ என்னவாக விரும்புகிற வாழ்க்கையில். அந்த குழந்தை சொல்வது, ஐ வாண்ட் டு எ கார்பேஜர், ஐ வாண்ட் டு பிகம் ஏ கார்பேஜர், நான் வந்து குப்பை வண்டி ஓட்டக்கூடியவனாக மாறணும். எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க, வெரி குட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் தான் என்ன செய்வோம், ஏன்னா அவனை கஷ்டப்பட்டு மாதம் மாதம் 5000 to 10000 கொண்டு படிக்க வச்சா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சிபிஎஸ்சியில், நீ குப்பை வண்டி ஓட்ட போறியான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். குப்பை போடுறவங்க சிறந்தவங்களா, குப்பை அழுறவங்க சிறந்தவங்களா? குப்பை அழுறவங்க தானே சிறந்தவங்க. இப்போ என்ன ஆச்சு, குப்பை போடுறவங்களாம் சிறந்தவனாக மாறிட்டோம், குப்பை அழுறவங்களாம் தப்பானவனாக மாற்றப்பட்டுருச்சு. இதெல்லாம் அவங்களுடைய பாலிசிஸ், எஜுகேஷன் பாலிசிஸ். அப்போ குழந்தைகளை ஒரு இலக்குகளோடு சிஸ்டமேட்டிக்காக வளர்க்க முயற்சி செய்யுங்க. அந்த குழந்தைகளை பாராட்டுங்க, அந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்க. இந்தியாவில் அது ரொம்ப குறைவுன்னு சொல்லப்படுது. இந்தியாவுடைய மனநிலையில் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்கறது, அவங்கள்ட்ட பேசுகிறதெல்லாம் ரொம்ப குறைவான சமூகமாக இருக்கும். முன்னாடியெல்லாம் இருந்துச்சு, இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்த முயற்சிக்கணும். 2வது ஸ்டேஜ் இருக்குது. 7 வயசுலேருந்து குழந்தையினுடைய 12 வயசு வரைக்கும் ஒரு ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியலை உருவாக்குறதுக்கு இந்த பேரண்டிங்கை கற்றுக்கணும்னு சொல்கிறேன். இது பெரிய டாப்பிக், நான் ரொம்ப சுருக்கமாக உள்ள சொல்கிறேன். 2வது, குழந்தையினுடைய 7 வயசுலேருந்து 12 வயசு வரையும் குழந்தைகள்கிட்ட அஸ் எ மாஸ்டராக இருங்க. அஸ் எ மாஸ்டர், அஸ் எ மாஸ்டர். மாஸ்டர்னா என்னென்னா, குழந்தைகளை கண்காணிச்சிக்கிட்டே இருங்க. எங்கே போகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன படிக்கிறாங்க, யார்கிட்ட ஸ்கூல் டீச்சர்ஸ் யார், ஸ்கூல் பேக்கை தயவு செய்து செக் பண்ணுங்கள். ஸ்கூல் பேக்கை எடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை கொட்டி என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். பார்க்குறோமா? இல்லை, பார்க்குறதில்லை. எதுவுமே நம்ம பார்க்குறதில்லையே. பெற்றோர்கள் நம்ம என்ன படிக்கிறான், அவன் நோட்டு எப்படி இருக்குது, அவன் என்ன பண்ணுறான், எதையுமே நம்ம கேர் பண்ணலை. இன்றைக்கி காலேஜில் படிக்கக்கூடிய குழந்தைகளை விட ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்க தான் கலாச்சார ரீதியாக நிறைய பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது.
ஸ்கூலில் படிக்கக்கூடியவங்க நிறைய தப்பு செய்கிறாங்கன்னு சொல்லப்படுது, மாட்டிக்கிறாங்க சின்ன வயசில். அதனால் தயவு செய்து 12 வயசுக்குள்ளே தான் நீங்கள் அதை மாற்றணும். குழந்தைகளுக்கு அப்போதைக்கு நேரம் கொடுக்கும், ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா. இப்போ நான் வீட்டில் நேரம் கொடுக்கறது ரொம்ப ரேரு, எப்போ இருக்கணும் அப்போ நான் செய்வேன். இப்போ என் பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்தோம், நான் கேட்பேன், என்ன படிச்சிங்க இன்றைக்கி அப்படின்னு கேட்பேன். ஒன்றும் படிக்கலையே, சாதாரணமாக தான் இப்படி தான் சொல்லுவாங்க பிள்ளைங்க. அவன்கிட்ட வந்து நேரம் கொடுக்க மாட்டாங்க, பக்கத்தில் உட்கார மாட்டான், விளையாட்டு மைண்ட்லேயே தான் இருப்பான் 12 வயசுக்குள்ளே. பரவாயில்லன்னு சொல்லி அந்த குழந்தைங்களோட உட்காந்து விளையாடணும். இப்போ நானும் என் பொண்ணும் த்ரோபால் ஆடுவோம், த்ரோபால் விளையாண்டே கேட்பேன். இப்போ சொல்லு என்ன படிச்சிங்க, எல்லாம் சொல்லுவாங்க, என்ன படித்தோம், யார்கிட்ட படித்தோம், டீச்சர் என்ன சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் யார், எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க எல்லாமே. எப்போ நம்ம அவங்களோட மிங்கிள் ஆகிறோமோ அப்போ தான் சொல்லுவாங்க, இல்லை சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த ஏஜ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏஜ், இந்த 12 வயசுக்குள்ளே. அந்த 12 வயசுக்குள்ளே குழந்தைகள்கிட்ட பயம் கலந்த ஒரு மரியாதை நம் மீது இருக்குது. அதே 13 ஆயிடுச்சுன்னா, டீனேஜ் வந்துருச்சுன்னா, அவங்களுக்கு உணர்வுகள், மெட்டாபாலிசம் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். எல்லாம் நம்மளை மாதிரி தான் அவங்களும் உணர்வுகள் உருவாகும், சிந்திக்கக்கூடிய தன்மை அதிகமாகும், தனிமையில் இருக்கணும்னு விரும்புவாங்க, பேரண்ட்டை விட்டு ஒதுங்குவாங்க, பக்கத்தில் படுக்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, எல்லாம் நடக்கும். இதெல்லாம் எல்லாரும் இயற்கை, இதெல்லாம் இயற்கையினுடைய அல்லாஹ்வுடைய விதி அது, அப்படி தானே அது. ஆனால் அந்த 12 வயசுக்குள்ளே நாம் எந்த அளவுக்கு குழந்தைகளோட அட்டாச் ஆகிறோமோ அதை வச்சு தான் அந்த குழந்தைங்க மவுத்து வரைக்கும் நம்ம கூட பயணிக்கலாம். அதில் நம்ம மிஸ் பண்ணிடுறோம், நிறைய குழந்தைகள் மிஸ் பண்ணுறோம். அந்த குழந்தை அந்த வயசில் 12 வயசுக்குள்ளே நல்ல அசிய மாஷராக இருந்து அந்த குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அந்த குழந்தைகளை அப்பப்போ என்கரேஜ் பண்ணி, மாஷால அந்த குழந்தைகளுக்கு நேரம் கொடுத்து, வீட்டு பாடங்களில் ஹெல்ப் பண்ணி, சும்மா ஒரு கட்டுரை எழுதி கொடுக்கறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பெருசாக செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ அத்தா நம்ம கூட கவனிக்கிறாங்க, அத்தா நம்மளை பார்க்குறாங்க. அந்த வயசில் தயவு செய்து வாக்கையா ஓதுனியா, வெள்ளிக்கிழமை வந்து கஹசூரா ஓதுனியா, என்ன நீ தெரிஞ்சுக்கிட்ட, என்ன நினைக்கிற நீ வைஃபை பற்றி, என்னவாக போகிற நீ, இப்படி அது அடிக்கடி கேளுங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தைகள்கிட்ட உட்காந்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் ரொம்ப ரேராக போயிடுச்சு. ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்படணும்னா எல்லா பக்கத்திலிருந்து முயற்சிகள் நடக்கணும். திடீர்னு எல்லாரும் உட்காந்து துவா செஞ்சு குர்ஆன் ஓதி சமூகம் மாற்றம் அடைஞ்சிருமானா, அடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு சமூகம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உருவாகணும்னா குறைஞ்சது 10 வருஷம், அதிகபட்சம் 33 வருஷம் ஆகுமா டெவலப் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் முயற்சிகள் செய்யணும். இப்போ 2வது ஸ்டேஜ் இருக்குது, மிக முக்கியமான ஸ்டேஜ் அது, ஒரு கண்காணிப்பு ஸ்டேஜ். தட் இஸ் கால்டு அஸ் எ மாஸ்டர் ஆஃப் பேரண்ட் இருக்கணும். யார் டீச்சர்னு தெரியணும், எத்தனை நண்பர்கள் இருக்காங்கன்னு தெரியணும், நண்பர்கள் பேர் தெரியணும், நண்பர்களுடைய வீடுகள் தெரியணும், எல்லாமே நமக்கு தெரியணும். தெரியறது இல்லை நமக்கு, அப்போ அது முயற்சி செய்யணும். 3வது ஸ்டேஜ் இருக்குது, ஒரு ஒழுக்கம் சார்ந்த வாழ்வியலை உருவாக்குறதுக்கு. 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் அசிய நண்பர்களாக குழந்தைகள்கிட்ட இருக்கணும். அந்த ஏஜில் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த குழந்தைங்களை, மாறாக நண்பர்களாக இணைந்து அந்த பிள்ளைங்களுக்கு மெது மெதுவாக சிந்தனை ரீதியாக ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்கணும். சிந்தனை ரீதியாக நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கிறேன், நீ என்ன படிக்கணும், படி நல்லா படி, நீ முயற்சி செய் வாழ்க்கையில், அல்லாஹ் வந்து நிச்சயமாக எனக்கு தாக்கத்தை கொடுத்துருக்கான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு, நீ எதையும் மறைக்காத. லைஃப்பில் நீ என்ன செஞ்சாலும், என்ன தவறான விஷயங்களில் மாட்டிக்கிட்ட, எல்லா பிரச்சனைகளாக தயவு செய்து பயப்படாத என்கிட்ட சொல். நீ நான் அடிப்பேன், கஷ்டப்படாத. இன்றைக்கி சமீபத்தில் ஒரு 6 மாதத்தில் மட்டும் 100 குழந்தைகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க தமிழகத்தில். வெறும் 12-13 வயசு பிள்ளைங்க, சின்ன சின்ன வயது பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, டேட்டா சொல்லுது. இப்போ என்னென்னா, குழந்தைகளுக்கு தயவு செய்து நல்ல ஆரோக்கியமான நண்பர்களாக மாறணும். இந்த குழந்தைகள்கிட்ட உட்காந்து நேரம் கொடுத்து பேசணும். இந்த குழந்தைகளை என்ன விரும்புகிறாங்க, என்ன இணைக்கிறாங்க, எதை நோக்கி போகிறாங்க புரிய வைக்கணும். தவறான ஒரு சிந்தனை இருந்தால் அந்த குழந்தைகள்கிட்ட அதை எப்படி மீட்டெடுக்கணும்னு யோசிக்கணும். இப்போ இந்த மாதிரி மனநிலைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தீன கற்றுக் கொடுக்கணும், ஜமாத்தோட தொழுகைக்கு வர்றது, இது போன்ற பயான் நிகழ்வுகளில் கலந்துக்க வைக்கிறது, சமூகத்தில் ஏதாவது சேவைகள் செய்ய வைக்கிறது, இது போன்ற இணைப்புகள் உருவாக்கப்படணும். இந்த 19 வயசுக்குள்ளே நீங்கள் எதை எந்த சிந்தனைகளை அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த சிந்தனைகள் தான் சமூகத்தினுடைய எழுச்சிக்கு காரணம். அந்த 19 வயசுக்குள்ளே நீங்கள் விட்டுட்டீங்க, கெட்ட நண்பர்கள், மோசமான நிகழ்வுகள், மோசமான வாழ்க்கையினுடைய தொடர்புகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா திரும்ப அந்த குழந்தைகளை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி நம்முடைய இளைஞர்களை யோசிச்சு பாருங்கள், 5 பிரச்சனைகள் நம்ம இளைஞர்களுக்கு இருக்குது. ஒன்று ட்ரக்ஸுடைய பிரச்சனை, ட்ரக்ஸ் போதை வஸ்துக்கள் சர்வசாதாரணமாகிடுச்சு, ஸ்கூல் காலேஜ் சர்வசாதாரணமாகிடுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக குழந்தைகளை வளருங்க, குழந்தைகளை கண்காணிங்க. கண்காணிக்கிறதுங்கிறது சந்தேகம் இல்லை, அந்த குழந்தைகளை உருவாக்குவதனுடைய அடிப்படை. 2வது கெட்ட நண்பர்கள், மோசமான நண்பர்கள். 3வது இந்த சோசியல் மீடியா, இந்த அசிங்கமான படங்களுக்கு இன்றைக்கி குழந்தைங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம் இது.
தயவு செய்து குழந்தைங்க என்ன ஃபோனில் பார்க்குறாங்க, என்ன அவங்க பேசுகிறாங்க, யார்த்தப்ப நண்பர்கள் யார் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. பிரச்சனைகளை மாட்டிக்கிட்ட பிறகு மீட்டெடுக்கிறது கஷ்டம். அதுக்கு முன்னாடி குழந்தைகளை கண்காணித்து சொல்லி 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 சிந்தனை ரீதியாக சிந்திக்கக்கூடியவங்களாக மாற்றுங்க. இது இயற்கை. இந்த ஏஜில் வந்து பன்னிக்குட்டியும் கண்ணுக்குட்டி மாதிரி தான் தெரியும், சொல்லுங்கள், அப்படி தெரியும், மாட்டிக்காத. இதுலேயும் சோசியல் மீடியாவில் இன்றைக்கு உள்ள படங்கள், அசிங்கமான விஷயங்கள் பேசணும். இதெல்லாம் இதில் என்ன மறைவு, ஒளிவு மறைவு என்ன இருக்குது, பேசணும். இன்றைக்கி சமூகத்தினுடைய பெரும் பிரச்சனையே இதானே. நம்முடைய வருங்கால இளைஞர்கள் மிகப்பெரிய பாதிப்புகள் இதில் மாட்டிக்கிட்டாங்க. இதில் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய சமூகத்தில் மகள்ளாக்களுக்கு, பெற்றோர்களுக்கு இருக்குது. தயவு செய்து அதை பற்றி யோசிக்க வை பெற்றோர்களை. சோசியல் மீடியா மூணு நாளாவது இந்த ரேஸ், ரேஸில் வண்டி வாங்கி கொடுத்து தர்மபுரம் தர்மபுரம்னு வண்டியில் போகிறான். எத்தனை சமீபத்தில் நான் ஒரு ஆஃபீஸரை மீட் பண்ணேன், அவர் சொல்கிறாரு, மொலனா உங்கள் சமூகத்தில் ஆக்சிடெண்ட்டில் மட்டும் சின்ன வயசு பசங்க, 13 வயசுலேருந்து 23-22 வயசுல பசங்களை மட்டும் உங்கள் சமூகத்தில் தான் நிறைய இந்த ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட் ஏற்படும். லாஸ்ட் வீக் கூட 2 பேர் 3 பேர் ஒரு வண்டியில் போய் ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டாங்க கரூர் பக்கத்தில். ரொம்ப வருத்தமாக இருக்குது, கேட்கும் போதே வருத்தமாக இருக்குது. இதை பேரண்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய அதுலேயும் குறிப்பாக பெண்கள் நீங்கள் குழந்தைகளுக்கு அதை பற்றி பேசணும், அதனுடைய பாதிப்புகளை சொல்லிக் கொடுக்கணும். எப்படி பயணிக்கணும், எப்படி போகணும், எப்படி நடந்து கொள்ளணும், அதை அதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது, அவங்க ரசிக்கிற மாதிரி பேசணும். அத்தான் நீ என்ன நினைக்கிற பாருங்கள், எவ்வளோ பேர் கஷ்டமாயிட்டாங்க, நீ எல்லாம் அப்படி ஆயிடக்கூடாது, தான் பார்த்து இருந்துக்கணும், ஜஸ்ட் சும்மா சொல்லிட்டு போயிடணும். அவன் நை நை நைக்கக்கூடாது, அவன் அவன் வெறுப்ப நம்ம வெறுப்படைஞ்சிடக்கூடாது. ஏன்னா பாடா படுத்துறாங்க பார்த்தா அது சொல்லி இது சொல்லி அப்படின்னு நினப்பாங்க பிள்ளைங்க, இந்த ஏஜில் அப்படித்தானே இருக்கும். இப்போ மெதுமெதுவாக சொல்லி புரிய வைக்கணும். அவங்களுக்கு லைஃப்னா என்ன, வாழ்க்கை என்னென்ன, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, இப்படி சொல்லி சொல்லி புரிய வைக்கணும். இது மாதிரி உணர்வுகளோடு இந்த குழந்தைகளை வளர்க்க முயற்சி செய். இது மூணாவது ஸ்டேஜ். நாலாவது ஸ்டேஜ் இருக்குது, குழந்தைகளுடைய 20 வயசுலேருந்து நம்முடைய எண்டோ இல்லை அவங்களுடைய வாட்டவர் கடைசி வரைக்கும் நல்ல நண்பர்களாக இருக்கணும். நல்ல நண்பர்களாக குழந்தைகள்கிட்ட நம்ம நடந்துக்கணும். நல்ல நண்பர்களாக, நல்ல அட்வைசராக, சாரி, நல்ல அட்வைசராக நடந்துக்கணும். நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய பேரண்ட்டாக நம்ம இருக்கணும். அந்த அட்வைஸை சில நேரங்களில் குழந்தைங்க கஷ்டப்படுத்துவோம், என்ன அத்தா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நடப்பாங்க. ஆனால் நம்ம மெதுமெதுவாக அதை கஷ்டப்படுத்தாத மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய நல்லதை சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறது. உதாரணத்துக்கு ஒரு அத்தா இருந்தாராம். அத்தா 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 வந்து அழகான இது செய்யக்கூடியவர், டிசைனிங் செய்யக்கூடியவர், அழகாக அழகாக டிசைன் பண்ணக்கூடியவரான். அவருடைய டிசைனிங்கெல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் மிச்சு போகிறாங்க. மஷாலா இவர் அழகாக செய்கிறார், நிறைய ஆர்டர்ஸ் வருது, நிறைய பேர் அவங்கள்ட்ட வந்து அந்த ஆர்டர் எடுக்கிறாங்க, நிறைய பண்ணுறாங்க. மஷாலா அழகான டிசைன்லாம் அவர் பண்ணி கொடுக்குறாரு. அந்த நாட்டு அரசர்கள்லாம் வந்து அவர்கிட்ட அந்த டிசைனை வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி பெரிய சிறந்த ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். மகனும் மகன் கூடயே இருக்கிறான். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மகனும் அழகாக டிசைன் பண்ண கற்றுக்கிட்டான், அழகாக டிசைன் பண்ணுறான். கொஞ்ச காலம் டிசைன் பண்ண பண்ண அத்தாவை விட அதிகமாக இவன் டிசைன் பண்ணுறான், ரொம்ப அழகாக பண்ணுறான். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மனிதர்கள் மக்கள் எல்லாம் அத்தாவுடைய டிசைனை விட மகனுடைய டிசைன் மீது விருப்பமாகறாங்க, வந்து வர்றாங்க, வந்து அதை வாங்குறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் என்ன தான் மகன் டிசைன் பண்ணாலும் அத்தா வந்து அந்த மகன் டிசைன் பண்ணி முடித்தோடனே அத்தா வருவார், இதெல்லாம் நல்லா இருக்குது, இந்த இடத்துல மாற்றிக்க, இந்த இடத்துல மாற்றிக்க, இந்த இடத்துல மாற்றிக்க, ஏய் இப்படி பண்ணுற, இதை மாற்று அப்படின்னு சொல்லுவாராம். இவன் கேட்டுக்குவானான். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மக்கள் எல்லாம் இவனை அணுகின உடனே இவனுக்கு ஒரு வருத்தம் வந்துடுச்சு. எப்போ தான் அத்தா நம்மளை குறை சொல்கிறாரு, அங்கே வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம தான் ஒரு தடவை அத்தா சொல்லும் போது சொல்லிட்டானா, நீங்கள் பேசாமல் இருங்கத்தா, உங்களை விட நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ மக்கள் உங்களை விட்டுட்டு இப்போ என்ட தான் அதிகமாக வர்றாங்க, தயவுசெய்து என்னை குறை சொல்லாதீங்க, போங்கன்னு சொல்லிடுறான். அத்தாவும் சரின்ட்டு போயிட்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மக்கள் யாரும் இந்த பயன்ட்ட வரலை, டிசைனை வாங்க வரல, யாருமே வர மறுக்கிறாங்க, இவன் டிசைன் அப்படியே குறையுது. இப்போ ஒரு தடவை அத்தாட்ட கூப்பிட்டு கேட்டான், அத்தா தப்பான வச்சுக்காதீங்க, இப்போ மக்கள் என்கிட்ட யாரும் வர்றதில்லையே, என்னுடைய வியாபாரங்கள் ரொம்ப மந்துன்னு ஆயிடுச்சு, என்ன அப்படின்னு கேட்டான். அத்தா சொன்னார், அத்தா எப்பெல்லாம் நீ ஒன்று செஞ்சு முடிப்பியோ அப்பெல்லாம் வந்து நான் வந்து உன்னை இப்படி செய் இப்படி செய்யணும்னு நான் சொல்லுவேன். அப்போ அதை நீ கேட்டுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருந்துச்சு அப்போதைக்கு. அதனால் என்ன ஆச்சுன்னா, நீ வளர்ந்துக்கிட்டே இருந்த, உள்வாங்கக்கூடிய ஆற்றல் உன்ட்ட இருந்து தேடுதல் இருந்துச்சு. அதனால் நான் சொல்வதை டிசைனை மாற்றினேன், சேஞ்ச் பண்ணேன், டெவலப் ஆகிட்டே இருந்தேன். எப்போ உனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய உள்வாங்கக்கூடிய தன்மை குறைந்து போது ஐ எம் நான் பெஸ்ட்ன்னு நினச்சிட்டியோ அப்போ நீ ஃபெயிலியர் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அத்தா அந்த நேரத்தில் கஷ்டப்படுத்தலை அந்த மனிதனை, அந்த மகனை அவனுக்கு புரிய வச்சு லைஃபை கற்றுக் கொடுக்குறாரு. பெற்றோர்கள் நாம் ஏஜ் ஆன பிறகு
நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல அட்வைசிங் பண்ணணும். கஷ்டப்படுத்தக்கூடாது, இருக்கிடக்கூடாது, அவங்கள மனம் கஷ்டப்படுற மாதிரி நம்ம செஞ்சிடக்கூடாது. அந்த ஏஜில் நம்மளும் பல தவறுகள் செஞ்சுருப்போம். அதனால் அதிக பெற்றோர்கள் நாம் அம்மாவும் சரி அத்தாவும் சரி நல்ல அட்வைஸிங் கொடுக்கணும். அப்பப்போ உனக்கு துவா செஞ்சேன் தான், எனக்காக நீ துவா செய். குழந்தைகளுக்கு முத்தம் கொடுங்க. நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போச்சு. குழந்தைகளை பக்கத்தில் உட்கார வச்சு முத்தம் கொடுங்க. எத்தனை பேர் குழந்தைங்களாம் முத்தம் கொடுக்குறீங்க? கொடுங்க. எங்கள் அத்தாலாம் இன்ன வரையும் முத்தம் கொடுக்குறாரு எனக்கு. கொடுப்பாங்க, மடியில் உட்கார வைப்பா, மடியில் படுப்பேனா, எங்கள் அத்தை தாடி, எங்கள் அத்தா மடியில் படுப்பேன், கட்டி பிடிச்சிக்குவேன், எங்கள் அத்தாவை சந்தோஷம் அடைவாங்க. நம்ம பிள்ளைங்க பெருசாக பெருசாக நம்ம பெற்றோர்கள்ட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? அத்தா என்னை மாதிரியே என் குழந்தையும் வளர்த்துக்கொடு அப்படின்னு சொல்லணும். என்னை வளர்த்த மாதிரியே என் பிள்ளையும் நீ வளர்த்துக்கொடு. நம்ம சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்களில் ஒரு காரணம் என்னென்னா, பெற்றோர்கள் மீது சரியான கவனிப்பு நம்மகிட்ட இல்லை. ரொம்ப அவங்கள ஒரு சுமைகளாக நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது கொஞ்சம் மாற்றப்படணும். பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நிறைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பட்டிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அத்தாவுடைய கஷ்டம் அம்மாவுடைய கஷ்டத்தை விட பெருசு. அழகாக சொல்லுவாங்க, லைஃப்பில் வந்து அம்மா வந்து தோசை மாறி, தோசை மாறி, அம்மா வந்து தோசை மாறி வெளியே தெரியும், அத்தா வந்து தோசை கல் மாறி சூடு வெளியே தெரியாது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு வெளியே தெரியாது. சரி, குழந்தைகளுக்கு இதை நம்ம சொல். அது பெண்கள், நீங்கள் உங்களுடைய கணவரை பற்றி உயர்தரமான எண்ணங்களை குழந்தைகளுக்கு விதைங்க, விதைங்க. இது ஒரு நான் சொல்கிறது, குழந்தை வளர்ப்புங்கிறது பெரிய பெரிய டாபிக். ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பத்து பத்து விஷயங்கள் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் பெண்களுக்கு தனியாக பாடம் நடத்தணும்னு சொல்கிறேன். எல்லா இடங்கள்லையும் சமூக வளர்ச்சியில் அடுத்த ஜெனரேஷனை எப்படி உருவாக்கணுங்கிற கற்றுக்கொள்வது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால் இந்த ஸ்டேஜ் எல்லாம் மனதில் கொண்டு வந்து ஒரு ஒரு வாழ்வியல் சார்ந்த, ஒழுக்கமான வாழ்வியல் சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா, அஸ் எ பேரண்ட் தயவு செய்து உங்கள் குழந்தைகளை ஒரு இலக்குகளோடு உருவாக்க முயற்சி செய்யுங்க. இது ரெண்டாவது. ஒரு மஹல்லாவுடைய ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான பணியை நான் சொல்கிறேன். ஒன்று, வலிமையான ஈமானுள்ள சமூகமாக உருவாக்க முயற்சி செய்யுங்க. இரண்டாவது, ஒழுக்கமான வாழ்வியலை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. மூணாவது, ஆளுமையான கல்வியை கொடுங்க. குழந்தைகளை நல்ல ஆளுமைகளாக உருவாக்குங்க. சமூகத்தில் குழந்தைகளை என்னவாக ஆக்கப்போகிறோங்கிற ஒரு சிந்தனை கருத்தியில் உட்காந்து பேச எத்தனை பேர் பேசுகிறோம் நம்ம? எத்தனை ஃபேமிலியில் கணவனும் மனைவியும் உட்கார வச்சு என் பிள்ளைய நீ என்னவாக்க போகிற, நீ என்னவாக போகிற அப்படின்னு பேசுகிறோம்? பேசுறதில்ல. எல்லாரும் பிஸியாக இருக்கிறோம். தயவு செய்து சைத்தானுடைய அடிமைகளாக நாங்கள் மாறிடக்கூடாது. அப்படித்தான் இன்னைக்கு வந்து கட்டுப்பாடுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் மற்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இன்னைக்கு உலகத்தினுடைய பிரச்சனையே சுதந்திரம். சுதந்திரம்ங்கிற பேரில் தான் சைத்தான் மனிதனை அடிமைகளாக மாற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ நாம் என்ன செய்ய, நம்முடைய குழந்தைகளுக்கு, குழந்தைகளை வலிமையான ஆளுமைகளில் உள்ள குழந்தைகளாக உருவாக்க நல்ல கல்வியை கொடுங்க, நல்ல கல்வியை கொடுங்க. ஆனால் கல்வி, எங்கள் குழந்தைகள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், முஃப்தி ஆகணும், ஆலிம் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், எங்கேருந்து ஆகணும், மஸ்ஜிதிலிருந்து ஆகணும், எங்கேருந்து ஆகணும், குரானோடு ஆகணும், எங்கேருந்து ஆகணும், நபியினுடைய முஹப்பத்தோடு ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு சமூக ஆளுமைகள் உருவாக்கப்படணும். இன்றைக்கி உங்கள் குழந்தைகளை என்னவாக்க போகிறீங்க? உலகத்தில் கல்வி, கல்வி ஆளுமைங்கிறது நான்கு விஷயத்தை கொண்டிருக்கு. ஒன்று, அதிகார வாய்ப்பு கல்வி முறை. உங்கள் குழந்தைகளை அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு உருவாக்க முயற்சி செய்யுங்க. அதிகாரத்துக்கு வந்தால் தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். குழந்தைகளை சும்மா டிகிரி படிக்கிறது, நீ பிகாம் படி, நீ பிபிஏ படி, படித்து முடிச்சிட்டியா வா கிடைக்கு வா, படிக்க வைங்க. ஒரு சில குழந்தைகளை பிஹெச்டி வரையும் படிக்க வைங்க, டாக்டரேட் வரையும் படிக்க வைங்க, ஆய்வாளர்களாக உருவாக்க முயற்சி செய்யுங்க. ஒரு மஹல்லாவில் குறைஞ்சது 100 மாணவர்கள் இருந்தால் 20 மாணவர்களை அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு முயற்சி செய்யுங்க. அதிகார வாய்ப்பு கல்வி முறை, அதிகாரத்துக்கு போனால் தான் நம்முடைய உரிமைகளும் சுதந்திரங்களும் பெற முடியுங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு சில நம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து உருவாக்குங்க, தேர்ந்தெடுங்க. ஒவ்வொரு மகளாவும் இதை முயற்சி செய்யுங்க. இப்போ டாப் மோஸ்ட் பிளஸ் டூவில் டென்த்தில் நல்ல மார்க் எடுத்த மாணவர்களை கூப்பிட்டு வச்சு அஞ்சு பேரை கூப்பிடுங்க. இப்போ நிறைய பேர்த்த கூப்பிடாதீங்க. நீ என்ன வாங்க போகிற வாழ்க்கையில், நீ என்ன வாங்க போகிற, மஸ்ஜிதில் உட்காந்து பேச வைங்க, அசரத்தோடு இணைச்சு விடுங்க, குரானோட இணைங்க, மக்தபுகளோடு இணைங்க, இணைச்சு இணைச்சு கொண்டு போங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஈமான் இல்லாத அறிவு, ஈமானிய தொடர்பில்லாத பொருளாதாரம், ஈமானிய தொடர்பில்லாத அதிகாரம் எதுவும் உலகத்தில் ஆற்றலை கொடுக்காத அழிவை தான் கொடுக்கும். மறந்துடாதீங்க. அதனால் தயவு செய்து அந்த டாப் மோஸ்ட் நல்ல பசங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இப்பிலிருந்தே கருத்தியல் ரீதியாக சிந்தனைகளை கொடுங்க. அதிகார வாய்ப்பு கல்வி முறையை உருவாகணும்னு யோசிங்க. ரெண்டாவது, தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியை படிக்க வைங்க. இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி, இன்றைக்கி உள்ள ஏஐ, இன்றைக்கி உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்றைக்கி உள்ள பயோ டெக்னாலஜி, இன்றைக்கி டாக்டர்ஸ் உருவாகணும், சமூகத்துக்கு தேவை இதெல்லாம். ஐஐடியில் படிக்கணும், எம்ஐடியில் படிக்கணும், 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 உருவாக்கப்படணும். அப்படிப்பட்ட மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மஸ்ஜிதில் கொண்டு வந்து இணைச்சி விடுங்க. இது தயவு செய்து இது உடனேலாம் மாறாது.
இப்போ நம்ம ஆரம்பித்தா அடுத்த 10 வருஷத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 பேர் வெளியாகுவான். இந்த 10 பேரை அடுத்த 1000 பேர்த்த உருவாக்கிடுவான். வலிமையான கல்வியை கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சஹாபாக்களை உருவாக்கினாங்க, சும்மாலாம் உருவாக்கலை. நபியை நாங்கள் வெறும் இபாதத்தாக மட்டும் பார்க்குறோம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் உள்ள எல்லா மாற்றத்திற்கும் காரணமாக இருந்திருக்கிறாங்க. தாய்மார்கள் தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய துவாக்கள், உங்களுடைய தஹஜ்ஜத், உங்களுடைய கண்ணீர் உங்கள் குழந்தைகளை மிகப்பெரிய வலிமையானவர்களாக மாற்றும். அதை உருவாக்குங்க. ரெண்டாவது, நல்ல டெக்னாலஜி படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் உருவாக்க முயற்சி செய்யுங்க. மூணாவது, வாழ்வியல் சார்ந்த கல்விகளை உருவாக்கணும். நல்ல செல்வந்தர்கள் தயவு செய்து இருந்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் உலமாக்களை உருவாக்கணும், ஆலிம்களை உருவாக்கணும், ஆலிம்களை உருவாக்கணும். வருஷத்துக்கு எப்படியும் குறைஞ்சது, இப்போ தமிழகத்தில் கிட்டத்தட்ட 56 லட்சம் முஸ்லீம்கள் இருக்காங்க, 7.2%. 56 லட்சம் முஸ்லீம்கள் சமூகத்தில், தமிழகத்தில் மட்டும். உலமாக்களுடைய எண்ணிக்கை வெறும் 25,000 கூட கிடையாது, 25,000-30,000 தான். இப்போ எத்தனை பர்சன்ட்? ஈவன் 1% கூட கிடையாது, 0.6% ஒன்லி. இப்போ இந்த உலமாக்கள் வெறும் 25,000 உலமாக்கள் எப்படி 56 லட்சம் முஸ்லீம்களை மீட்டெடுக்கிறது? இப்போ உலமாக்களை சமூகத்தில் உருவாக்க முயற்சி செய்யும். ஒவ்வொரு மஹல்லாக்களையும் குறைஞ்சது ஒவ்வொரு மஹல்லாவும் ஒரு 3-7 உலமாக்களை உருவாக்க முயற்சி செய்யுங்க. ஆசிரியர்களை உருவாக்க முயற்சி செய்யுங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்களை 4 துறைகளில் உருவாக்க முயற்சி செய்யுங்க. வசதி வாய்ப்புகள் இருந்தால் டாக்டருக்கு படிக்க வைங்க, இல்லை நர்சிங் படிக்க வைங்க, தேவைப்படுது சமூகத்துக்கு. இன்றைக்கி நல்ல ஆசிரியர்களாக, ஆலிமாக்களாக, ஆசிரியர்களாக உருவாக்குங்க. நல்ல கவுன்சிலிங் படித்த பெண்கள் இன்றைக்கி சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க. சம்பந்தமே இல்லாமல் பிஇ படிக்கிறது, பிடெக் படிக்கிறது, IEEE படிக்கிறது, ஏதாவது பயன் இருக்குதா? எந்த பயனும் இல்லை. சமூகத்துக்கு ஆக்கப்பூர்வமான கல்வியை கொடுங்க. ஒரு பெண்மணி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சகோதரி சிரியாவில் மெடிக்கல் படிச்சிருக்காங்க, டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, மருத்துவம் படிச்சிருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மஸ்ஜித் நபவியில் ஒரு சின்ன இடம் கொடுங்க, அவங்க மருத்துவம் பார்ப்பாங்க. எடுத்து கொடுத்தாங்க. அந்த பெண்மணி பேர் ஞாபகம் அல்ல, அந்த பெண்மணி தான் சொல்லுவாங்க நபிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க மதினாவில் மக்காவில் சஹாபாக்களை வர சொல்லிட்டீங்க, மதினாவுடைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, இந்த ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு பேசுனீங்களா? நீங்க பேசவே இல்லை, ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு பேசுங்கன்னு சொன்னாங்க, கவுன்சிலிங் கொடுங்கன்னு. நாங்கள் இந்த பெண்மணி தான் சொன்னாங்க, சல்லாஹ் உடனே செஞ்சாங்க, ரெண்டு கூட்டத்தையும் கூப்பிட்டாங்க, பேசினாங்க, நீங்க எப்படி உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி. பெண் சமூகம் ஆளுமைகளாக உருவாக்கப்படும், சமூகத்துக்கு தேவை பெண் சமூகம் ஆளுமைகளாக. இஸ்லாம் கல்வியை ஒருபோதும் மறுக்கலை, ஆனால் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், படித்த பிறகு சமூக எழுச்சிக்கு எப்படி காரணமாக இருக்குன்னு முக்கியம். சம்பந்தமே இல்லாமல் படித்து எந்த புண்ணியமும் இல்லை. 4வது துறை இருக்குது, நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இளம் சமூகத்தை உருவாக்குங்க. அத்தா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு, தயவு செய்து குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க, பிஸ்னஸை நல்லா கற்றுக் கொடுங்க. வெளிநாடுகளில் MBA படிக்க வைங்க, மேற்கொண்டு என்னென்ன டிலிட் படிக்க வைங்க, என்ன சமூகத்துக்கு தேவையோ அதை போய் வெளிநாடுகளில் படிச்சுட்டு வர வைங்க, கற்றுக்கொள்ள வைங்க, தொடர்ந்து கற்றுக்கொள்ள வைங்க. இதெல்லாம் தேவை சமூகத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காந்து ஹதீஸ் எழுதுங்கன்னு சொல்லலை, மாறாக சொன்னாங்க, எல்லாத்திட்டையும் பணத்தை வாங்கி ஷேர் பண்ணி கொடுத்து நீங்கள் சிரியாவுக்கு போய் வியாபாரம் செய்யுங்கன்னு சொன்னார். அவர் போய் வியாபாரம் செஞ்சார், செஞ்சுட்டு வந்து கொட்டினார் பணத்தை வந்து. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க பேர் அபு தாஜிர்னு பேர். யாராருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ திறமைகளை கண்டறிந்து அவங்கள மனித வளமாக பயன்படுத்துவது நபியுடைய மிகப்பெரிய ஆற்றல் அது. திரும்ப சொல்கிறேன், நபி வந்து வெறும் இபாதத்தை மட்டும் கற்றுக் கொடுக்கல, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வலிமையான சமூகம், ஆளுமையான சமூகம் இன்றைக்கி உருவாக்கப்படணும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவை, அது இன்றைக்கி ரொம்ப தேவை. அதை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யும், அதை நோக்கி நம்ம சமூகத்தை நகர்த்த முயற்சி செய்யும். 4வது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள சமூகமாக மாற்றுங்க. சமூக பொறுப்புள்ளவர்களாக குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யும், சமூக பொறுப்புள்ளவர்களாக. உங்கள் நம்முடைய மகள்லாக்களில் தயவு செய்து, நான் லைஃப்பில் பல எங்கள் வீட்டில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குழந்தைகளை கூட்டிக்கிட்டு ஏழைகளுடைய குடும்பங்களுக்கு போகணும். இந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள், இந்த மக்களோடு அந்த குழந்தைகளை காட்டுங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறான் அந்த மக்கள்லாம் பார்த்தீங்களா? நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்கானது மட்டுமல்ல, அது எல்லாத்துக்கும் ஆனதுன்னு புரிய வைங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, பொருளாதாரம், அதிகாரம், வசதி வாய்ப்புகள், அது எனக்கு மட்டும் சொந்தமல்ல, எல்லாத்துக்கும் சொந்தமானது. அல்லாஹ் என் மூலமாக கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கிறான் அப்படிங்கிற உணர்வுகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துங்க. சமூக சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள சமூகமாக மாற்றுங்க. ஏழைகளுடைய குடும்பங்களுக்கு போய் பாருங்கள். இன்றைக்கி சமூகத்தினுடைய வீழ்ச்சியில் பல காரணம், ஒரு காரணம் என்னென்னா ஏழைகளுடைய சாபங்கள்னு சொல்லப்படுது. நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அல்லாஹ் அக்பர், அந்த வீட்டில் அங்கே ஒரு பெண்மணி, அந்த மஹல்லா சார்பாக பொள்ளாச்சியில் தான் மஹல்லா சார்பாக போயிட்டு அப்படியே போனோம். அந்த மஹல்லாவில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏழைகள், அந்த பள்ளியினுடைய இமாம்,
முத்தவல்லி பொறுப்புதாரிகள்லாம் உட்காந்துக்கிறாங்க வெளியில் ஒரு சேர் போட்டு, பெண்களும் வர்றாங்க. அந்த மஹல்லாவுடைய ஏழ்மையான ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பெண்கள் வந்து தன்னுடைய கஷ்டங்களை தெரிவிக்கும் போது ஏதாவது உதவிகள் செய்கிறாங்க. இப்படி ஒரு மாடல் வச்சுருக்கிறாங்க. அந்த அதை வந்து ப்ரூஃப் பார்த்து, அந்த டாக்குமெண்ட் மாதிரி வச்சு ப்ரூஃப் பார்த்து அதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு பெண்மணி வந்தாங்க, நான் கூட உட்காந்துருக்குறேன். இந்த பெண்மணி வந்தோடனே முத்தவல்லி கேட்டார், என்னம்மா நல்லா இருக்கியா, எத்தனை வருஷம் இந்த மஹல்லால் இருக்க, என்ன பண்ணுறேன்னு கேட்டோடனே அந்த பெண்மணி அழுகிறாங்க அழுகிறாங்க அழுகிறாங்க. அரை மணி நேரம் அந்த பெண்மணி அழுகுது. இங்கே உட்காந்து நாங்கள்லாம் பயந்துட்டோம், எதுக்குமா எப்படி அழுகுறீங்க? அப்போ அந்த பெண்மணி சொல்லிச்சு, இந்த மகளில் நான் 14 வருஷமாக இருக்கேன், ஒரு தடவை கூப்பிட்டு என்னை கேட்டதில்லை. நீங்கள் ஒரு தடவை என்னை கூப்பிட்டு கேட்டிருந்தா என் கணவன் நான் இழந்திருக்க மாட்டேன், என் குழந்தைகளை நான் இழந்திருக்க மாட்டேன், என்னுடைய பெண் மக்களை நான் இழந்திருக்க மாட்டேன். இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து அனாதையாக இருக்கிறேன், இப்போ கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்குறீங்க, வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அந்த பெண்மணி அழுதுச்சு. இதை கேட்டால் முத்தவல்லி அழுகிறார். பக்கத்து வீடு சொன்னார், சொல்கிறாரு, அல்லாஹ் அக்பர், சமூகத்தில் எவ்வளோ பெரிய தொய்வு நிலை இருக்குது. ஒரு நாளைக்கு 40 ரூபா சாப்பாட்டுக்கு இல்லை, 40 ரூபா நாங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட போனால் ஹோட்டலில் 2000 ரூபாய்க்கு சாப்பிட்றோம் ஒரு வேளை சாப்பாடு, உண்மை தானே? இப்போ சமூகத்தில் வந்து நம்ம மஹல்லாவை சுற்றி உள்ள ஏழை எளிய மக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு தேவையான உதவிகள், அவங்கள போய் சந்தித்தல், அதுலேயும் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளை கூட்டு போய் காட்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது தான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், சமூகத்தினுடைய சிந்தனைகள் வரும், சமூகத்தினுடைய பொறுப்புகள் அவங்களுக்கு வரும். இதை நம்ம உருவாக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு எழுச்சிமிக்க சமூகத்தை உருவாக்க நாங்கள் முயற்சி செய்யணும். அதை எப்படி செய்யணும், ஒரு இலக்கோடு செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு மஹல்லாவுக்கும் இந்த 4 பொறுப்புகளை மனதில் கொண்டு வாங்க. 1, தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் மஸ்ஜிதுகளோடு இணைக்க முயற்சி செய்யும், விட்டுறாதீங்க, ஒரு குழந்தையை கூட விட்டுறாதீங்க. வீடு வீடாக போங்க, மக்களை சந்திங்க, வீடு வீடாக மக்களை சந்திக்கக்கூடிய பழக்கத்தை உருவாங்க. ஒரு 5 பேர் 6 பேர் சேருங்க, ஒரு தெருவுக்கு போங்க, இன்னொரு தெருவுக்கு போங்க, போங்க மக்களை பாருங்க. நீங்கள் போனீங்கன்னா மக்கள் வெளியே வந்துடுவாங்க, மஸ்ஜிதுகளோடு இணைஞ்சிருவாங்க, மக்களோட சமூகத்துக்கு வந்துடுவாங்க. நாங்கள் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி மக்களை அல்லாஹோடு இணைக்கக்கூடிய முயற்சியை திரும்ப திரும்ப செய்யணும். நம்ம தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி, மக்கள் நம்மளை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கணும் சரி, செஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்கள் உறவுகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தயவு செய்து இந்த ஆழமான கருத்துகளை நீங்கள் புரிஞ்சுக்க, நான் பேசுகிற தயவு செய்து காதுகளில் கேட்டு போயிடாதீங்க, உள்ளங்களில் கல்புகளில் கேளுங்க, அப்போ தான் ஒரு மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். 2வது ஒரு மஹல்லாவுடைய பொறுப்பு என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பெண்களை நிஸ்வான்களோடு இணைங்க, ஒரு பெண்ணையும் விடாதீங்க, எல்லா பெண்களையும் நிஸ்வான்களோடு இணைங்க, குரானோடு இணைங்க, வாழ்வி இஸ்லாமிய வாழ்வியலோடு இணைங்க. நிச்சயமாக அந்த பெண்கள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா சமூகமே சீக்கிரமே மாறி போயிடும். நாடார் சமூகத்தினுடைய வளர்ச்சியை பற்றி நான் ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட இருந்தவர் கேட்டார், அஹமத் நாங்கள் எப்படி இப்படி வளர்ந்து நிற்கிறோம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், சொல்லுங்கள் பிரதர் எப்படின்னு. எங்கள் பெண்கள் தான் காரணம். 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய சமூகம் தொட்டாத்திட்டு பாத்தாத்திட்டு தான் இருந்தாங்க. எங்களுடைய பெண்கள் மேலாடை போடக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, தோளில் துண்டு போடக்கூடாது, இப்படி தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு மொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் 50% நாடார் சமூகம் காரணம். சமூகத்தில் உள்ள தமிழ்நாட்டில் மட்டும் 2000 ஸ்கூலுக்கு மேலே வச்சுருக்காங்க. அவங்களுடைய மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். அப்போ அந்த நண்பர் சொன்னார், இதுக்கு காரணம் வந்து எங்களுடைய தாய்மார்கள். கடந்த 40 ஆண்டுகளாக எங்களுடைய தாய்மார்கள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. 4 மணிக்கு எழுந்திருச்சு குழந்தைகளை எழுப்பி படிக்க வச்சு, கணவனை எழுப்பி வேலைக்கு அனுப்பி, இவங்களும் வேலைக்கு போய் திரும்பி குழந்தைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அவர் ஃபோட்டோ என்ன ஒன்று காட்டினாங்க, அம்மா ஃபோட்டோவை காட்டுறாரு. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா சீக்கிரம் இறந்து போயிட்டார், 8வது படிக்கும் இறந்து போயிட்டார். எங்கள் அம்மா கல் உடச்சி தான் என்னை படிக்க வச்சாங்கன்னு ஃபோட்டோ, அவங்க அம்மா கல் கையெல்லாம் அப்படியே காப்பு காய்ச்சி கிடக்கு. இப்படித்தான் எங்கள் பெண் சமூகம் எங்களுடைய சமூகத்தை உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு இதை பற்றி நாங்கள் புரிய வைக்கணும், அவங்களுக்கு விளக்கப்படுத்தணும். இதை பற்றி சமூகத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பொறுப்புகள் என்ன, நம்ம எதை நோக்கி நகர்றோம், இன்றைக்கி சமூகத்தினுடைய நிலைகளில் எப்படி இருக்கிறோம், எல்லா நிலைகளும் மென்டலி ஃபிசிக்கலி சோசியலி எக்கனாமிக்கலி எஜுகேஷனலி பொலிட்டிக்கலி எல்லாத்துலேயும் பின்தங்கி போயிட்டோம். எல்லாம் குரான் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, வாழ்வு இருக்குது, எல்லாம் இருக்குது, எதையும் நாங்கள் பின்பற்றாத சமூகம் மாறிட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வச்சு ஒரு எழுச்சி மிக்க சமூகத்தை உருவாக்கணும்னா பெண் சமூகத்தை வலிமையானவர்களாக மாற்ற முயற்சிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்ம செய்யணும். 3வது மஹல்லாவுடைய பொறுப்பு என்னென்னா, தயவு செய்து உங்களுடைய வாலிபர்களை, உங்களுடைய வாலிபர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தயவு செய்து மஸ்ஜிதுகளில் ஒன்று போட்டுங்க. 1 மாதத்துக்கு 1 தடவை 2 மாதத்துக்கு 1 தடவை சுற்றி உள்ள வாலிபர்களெல்லாம் அழைப்பு கொடுங்க, கூப்பிட்டு வச்சு உட்கார வைங்க. எல்லாரும் வந்துட மாட்டாங்க உடனே எல்லாம், 5 பேர் வந்தாலும் பரவாயில்ல, 2 பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தில் இன்றைக்கி நிறைய தாக்கம் ஏற்பட்டுருக்கு. சமீபத்தில் நான் ஆலந்தூர்னு ஒரு பகுதியில் வந்து பெண்களுக்காக விழிப்புணர்வு நடத்தினாங்க, 600 பெண்கள் கலந்துருக்காங்க, படித்தவங்க மட்டும்.
எல்லாரும் காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள். ஆச்சரியமாக இருந்துச்சு, ஆச்சரியம். அந்த பெண்கள் அவ்வளவு கேள்விகள் கேட்குறாங்க. எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றமாக தெரியும் இந்த வகுப்பு. நாங்கள் பல பயான்களுக்கு போயிருக்கோம், ஆனால் வாழ்வு லைஃப் ரீதியாக இவ்வளோ பெரிய விஷயங்கள் இஸ்லாத்தில் இருக்குதா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. தயவுசு நாங்களை மாற்றிக்கொள்கிறோங்கிற உணர்வுகள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. எல்லா மஸ்ஜிதுகள்லையும் பாருங்கள், வயதானவங்களை விட இன்னைக்கு வாலிபர்கள் அதிகமாக தொழுக வர்றாங்க. எல்லாம் ஒரு சேஞ்ச் ஏற்படுது. இந்த சேஞ்சை, இந்த மாற்றத்தை ஆக்கப்பூர்வமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மகல்லாவுக்கும் இருக்குது. ஒவ்வொரு மகல்லாவும் இந்த பொறுப்புகளை எடுத்துக்கணும். வாலிபரில் விட்டுறாரு, கை விட்டுறாரு. கடந்த 40 வருஷமாக மிஸ் பண்ணிட்டோம், அதனால தான் அங்கே இங்கே போய் மாட்டிக்கிட்டான் அவன். தயவு செய்து இன்னைக்கு வாலிபர்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க, ரெண்டு பிரச்சனை அவங்களுக்கு. ஒன்று பப்பு கிளப்பு என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் ஜாலி இப்படின்னு ஒரு டீம் போகுது, இப்படி ஒரு வாலிபர் கூட்டம் போகுது. இன்னொரு வாலிபர் என்ன பண்ணிட்டான், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் தௌஹீத் அது இதுன்னு பேசி எதையாவது ஒன்று சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் தவறான கருத்துக்களை பேசி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் தவறான சிந்தனைகளை பகிர்ந்து என்ஐயில் மட்டும் கிட்டத்தட்ட 100 இளைஞர்கள் அரசு செய்யப்பட்டிருக்காங்க, இஸ்லாமிய இளைஞர்கள். ஏன் மாட்டிக்கணும் இப்படி? இப்போ அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அது உணர்ச்சி வசப்பட்டு எதையும் சாதிக்க முடியாது. அறிவு வசப்படணும், நிதானமாக இருக்கணும், ரியாக்ஷன் பண்ணுறதை விட ப்ரோஆக்ஷன் பண்ணணும். நீ வந்து வெறுமனை வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கண்டதை எழுதி நீ வந்து தேவையில்லாதல மாட்டிக்கிறதை விட நல்லா படி உருவாகி அதிகாரத்துக்கு மாற்றங்களை ஏற்படுத்தலாம்னு சொல்லி புரிய வைக்கணும். வாலிபர்கள் மீது கவனம் செலுத்துங்க. 4வது, முதல்ல சொன்ன மாதிரி இங்கே உள்ள ஏழை மக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே மக்களை கணக்கெடுங்க. அவங்கள போய் சந்திச்சு பாருங்கள், தயவுசெய்து போங்க, பாருங்கள் போய் சந்திச்சு போ. அவங்கள போய் என்ன நிலைகள் என்ன, அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபுகுக்கு பிறகும் வேக வேகமாக எழுந்துச்சு வெளியே போனாங்களாம், வேக வேகமாக எழுந்துருச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க, எங்கே போகிறீங்க? பின்னாடியே ஒரு தடவை பார்த்துருக்குறாங்க, ஒரு வயதான ஒரு வீடு, அந்த வீட்டில் ஒரு வயதான பெண்மணி உள்ளே இருந்திருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளே போய் வீட்டை ஃபுல்லாக க்ளீன் செஞ்சு சாப்பாடு செஞ்சு அந்த அம்மாட்ட வைக்கிறாங்க. அந்த அம்மா எடுத்து சாப்பிடுது. டெய்லி இது நடக்குது, டெய்லி. ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்த பிறகு தொழுக வச்சு முடித்தோடனே வேகமாக நண்பர் அபூபக்கர் போவாரேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு இவங்க போனாங்க. ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனவுடனே தன்னை அறிமுகமெல்லாம் படுத்துல உள்ளே போனாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு செஞ்ச மாதிரி வீட்டை ஃபுல்லாக சுத்தம் செஞ்சாங்க, சாப்பாடு செஞ்சாங்க, அந்த அம்மா பக்கத்தில் வச்சாங்க. அந்த அம்மா சாப்பிட்டு சொன்னிச்சு, உன் நண்பர் அபூபக்கர் இறந்து போயிட்டாரான்னு கேட்டுச்சு. உன் நண்பர் அபூபக்கர் இறந்துட்டாரான்னு கேட்டுச்சு. ஒரு ஷாங்காய் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, உன் நண்பர் எனக்கு உணவு வைக்க போது நல்ல சாப்பாடு ஆற வச்சு கொடுப்பார், ரெண்டாவது பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை இருக்குல்ல அதை எடுத்துட்டு சொலையை மட்டும் கொடுப்பாரு, நீ கொட்டையோடு கொடுக்குற, என்னால் மெல்ல முடியலன்னு சொன்னிச்சு. உமர் ரலியல்லாஹு அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, நண்பரே, உங்களை ஒருபோதும் எங்களால் மிஞ்ச முடியாது, மக்களை சந்திங்க, மக்களை போய் பாருங்கள், மக்களுடைய நிலைகளை பாருங்கள், அப்போ தான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படும். வெறுமனை நம்ம வந்து பேசிக்கிட்டே போய் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது. கள ஆய்வுகள், களப்பணிகள் செய்யணும். இறங்கி போனால் தான் சேஞ்சஸ் வரும். நபி அதான் கற்றுக் கொடுத்தாங்க. அபூஜகளுடைய ஒரு நாள் மழை பெய்யுது, சரியான மழை. மழையில் அபூஜகலும் அபூஜகளுடைய மனைவியும் உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. கதவு தட்ட சார், கதவு தட்டுறாங்க யாரோ. கதவு தட்டினோடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, அபூஜகளுடைய மனைவி சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு தேவையுடைய மனிதராக இருக்கலாம், மழை பெய்யுது, அவர் என்ன கேட்டாலும் கொடுங்க, அரபுகளுடைய பழக்கம், வீட்டுக்கு வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. கதவை திறந்தோம், சலதாஸ் நிற்கிறாங்க. நபி சொன்னாங்க, அபூஜகல் அப்படி நின்னார். நபி சொன்னாங்க, கூலூ லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, நீ களிமா சொல்லி சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. களிமா சொல்லி சொர்க்கத்துக்கு போகணும். அவர் ஒன்றுமே செய்யலை, கதவை லாக் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த பெண்மணி கேட்டாங்க, இவர் யார்? முஹம்மது சலதாஸ் இஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த பெண்மணி சொன்னாங்க, அவர் கிட்டத்தட்ட 70 தடவை வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவர் கேட்குறதான் சொல்லிடுங்களே அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணி. அபூஜகல் சொன்னார், நான் வந்து ஒரு வார்த்தையாக இருந்தால் எப்பயோ சொல்லியிருப்பேன், அவர் ஒரு வாழ்க்கையை சொல்கிறார், என்னால் வாழ முடியலைன்னு சொன்னார். மக்களை சந்திங்க, மக்களை சந்தித்தாதான் மாற்றங்கள் ஏற்படும், அப்போ தான் ஒரு எழுச்சியை நம்ம உருவாக்க முடியும். மஷால் இந்த 4 தன்மைகளையும் ஒரு மஹல்லாக்கள் பின்பற்ற முயற்சி செய்யுங்க. குடும்பங்களுக்கு 4 விஷயங்கள் சொன்னேன். 1, வலிமையான ஈமான் உள்ள குடும்பங்களாக மாற்றிக்கொள்ளுங்க இன்ஷால்லா. 2, ஒழுக்கமான வாழ்வியலை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க, அதான் அடிப்படை, பேஸ் அதான் அடிப்படை. 3, ஆளுமையான கல்வியை கொடுங்க, திட்டமிட்டு இலக்குகளோட குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யுங்க. 4, சமூக சிந்தனையுள்ள குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யுங்க. இப்போ இதெல்லாம் செய்யணும்னா எங்கள்கிட்ட 4 விதமான குவாலிஃபிகேஷன் வேணும். இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். 1, எல்லா நிலையிலும் மக்களிடத்தில் அன்பாக பேசணும். அன்பை கொண்டு தான் வெற்றி கொள்ள முடியுமே தவிர அதிகாரத்தை கொண்டோ, மக்களை தவறாக சிந்திப்பதை கொண்டோ, தவறாக பேசுவதை கொண்டோ மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது.
எல்லா நிலையிலும் அன்பை கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். மனைவிட்டு அன்பாக பேசுங்க, குழந்தைகள்கிட்ட அன்பாக பேசுங்க, எம்ப்ளாயிட்ட அன்பாக பேசுங்க. கடுகெடுத்து முகத்தை வச்சு கொள்ளாதீங்க. எப்பயுமே சிரித்த முகமாக இருங்க. த பஸ்ஸும் சிரிச்சுக்கிட்டு இருங்க, சிரித்த முகமாக இருங்க. அல்லாஹ் சொன்னால் ஃபிரௌனை பார்த்து, மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னால், கூடாலக கோணல் லையினா, நீ மூசாவை சந்தித்து என்னை பற்றி கொஞ்சம் பேசு, ஆனால் பேசும்போது இனிமையாக பேசு, நடினமாக பேசுங்கண்ணா. ஃபிரௌன் யார்? ஆனால் ரப்புக்கு முலாலா, நான் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொன்னவன்ட்ட நீ இப்படி பேசுன்னு அல்லாஹ் சொல்கிறான் மூசா நபிகிட்ட. நடினமாக பேசுப்பா அவர்கிட்ட போய், நீ கடினமாக பேசாத, நடினமாக பேசு அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். ரெண்டாவது, மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி மனைவி இருக்க மாட்டாங்க, மனைவி நினைக்கிற மாதிரி கணவர் இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி எம்ப்ளாயி இருக்க மாட்டாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு, ஒரு ஆசை, ஒரு கனவு எல்லாத்துக்குமே இருக்கும். அவங்கவுங்க அப்படி எப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. அபுபக்கர் அலி அல்லா வேற மாதிரி இருந்தாங்க, உமர் அலி அல்லா வேற மாதிரி இருந்தாங்க, உஸ்மான் அலி அல்லா வேற மாதிரி இருந்தாங்க, அலி அலி அல்லா எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் எல்லாத்தையும் தீனுக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் நினைக்காதீங்க. அப்படி இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க உலகத்தில், அப்படி இருக்க மாட்டாங்க. யாராரு எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே, அப்படி இந்த நிலையிலேயே அவங்கள தீனுக்கு சாதகமாக பயன்படுத்துங்க. அவங்கள்ட்ட புரிய வைங்க, அவங்களுக்கு புரிய வைங்க. மூணாவது, மக்களை மன்னிச்சிருங்க. மக்களை தண்டிக்க ஆசைப்படாதீங்க, மக்களை மன்னிச்சிருங்க. சார், அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறதை போல சமூகத்தை மக்களை மன்னிச்சிடணும். உறவுகளை பேணிக்கொள்ளுங்க. தயவுசெய்து நான் அடிக்கடி எல்லா இடங்கள்லையும் சொல்கிறேன், நான் ரெண்டு ரிக்வெஸ்ட்டும் அவங்கள்ட்ட வைக்கிறேன். ஒன்று, குரானை மௌத்துக்கு முன்னாடி ஓதிடுங்க. யாருக்கு இங்கே குரான் ஓத தெரியலையோ தயவுசெய்து மௌத்துக்கு முன்னாடி குரானை ஓதிடுங்க. குரான் என்பது நமக்கும் அல்லாஹுக்கும் உள்ள மிகப்பெரிய முஜிசா, கலாமுல்லா, அல்லாஹுடைய கலாம் அது, அதை விட்டுறாதீங்க. ரெண்டாவது, உங்கள் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் உடனே காசில் சரி பண்ணிடுங்க, அந்த பிரச்சனைகளை முடிச்சிட்ருங்க. பிரச்சனைகளோடு மௌத்தா போயிடாதீங்க, பேசிடுங்க. ஒரு தடவை ஒரு ஹாஜியார் வந்தார் என்கிட்ட, வாங்க சொல்லணுமா? சரி, ஹாஜியார் வந்தார். ஹாஜியார் வந்து, நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் துவா செய்யுங்கன்னு சொன்னார். ஹஜ்ஜுக்கு போகிறேன் துவா செய்யுங்க. நான் கேட்டேன், நல்லபடியாக இப்போ தான் போயிட்டு வாங்க. நான் கேட்டேன், எல்லாத்துலையும் சொல்லிட்டீங்களா ஹாஜியார்னு கேட்டேன். எல்லாம் சொல்லிட்டேன் போனா சொல்லிட்டேன், என் நல்லா யோசிங்க ஹாஜியா, எல்லாம் சொல்லிட்டீங்களா? என் தங்கச்சிட்ட மட்டும் சொல்லலை, சொல்லலை. ஏன் போகிறோம்? ஏன் ஹாஜியார், 16 வருஷம் சண்டை பேசுகிறதில்ல ரெண்டு பேரும். இல்லை ஹாஜியார், தயவுசெய்து சொல்லிட்டு போங்க. இல்லை போனால் அங்கே போனால் சண்டை பெருசாயிரும், அப்புறம் என் ஹஜ்ஜுக்கு நான் போகிறதே கஷ்டமாயிரும். இல்லை ஹாஜியா, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். அடுத்த நாள் வந்தார் லோகூருக்கு, வந்து கட்டி பிடிச்சி அழுகிறார், சின்ன பிள்ளை மாதிரி அழுதார். நான் கேட்டேன், என்ன ஹாஜியா அவர் கேட்டேன். போனால் நீங்கள் சொன்ன மாதிரி என் தங்கச்சி வீட்டுக்கு நான் போனேன், கதவை தட்டினேன், என் தங்கச்சி திறந்துட்டு அப்படியே என்னை கட்டி பிடிச்சி அழுதுச்சு. என் தங்கச்சி சொன்னிச்சு, எப்போ நீ ஹஜ்ஜுக்கு போகிறன்னு கேள்விப்பட்டையோ அப்பேலேருந்து நான் தஹஜ்ஜத்தில் துவா செய்கிறேன், யா அல்லாஹ் எங்கள் அண்ணனை என் வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி அல்லாஹ் எதுவாக கபுல் செஞ்சிட்டான். எனக்கு அப்படியே தாங்க முடியலை. மோனா, அப்படியே போனோம், சாப்பிட்டோம், என் ஃபேமிலியெல்லாம் கூட்டி போனேன், திரும்பி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ நான் அப்படியே இப்போ போகிறேன் மோனா, இப்படியே நான் மௌத்தா போனாலும் சந்தோஷப்படுவேன். உறவுகளை பேணிக்கொள்ளுங்க, உறவுகளை விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. அல்லாஹ் நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருக்கான், தண்டிக்க நினைக்கிறானா? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம், கண்ணால், காதால், வாயால், எண்ணத்தால், சிந்தனையால் எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிட்றானே, தண்டிக்கலையே. ஆனால் நாங்கள் மட்டும் என்ன செஞ்சிடறோம்? உடனே உடனே கடினமான வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை பேசிடுறோம். மனைவியை எவ்வளவு மோசமான வார்த்தைகள் பேசியிருக்கிறோம். அல்லாஹ் கபூல், அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை ஹந்தக் யுத்தத்துக்கு முன்னாடி, இது ஃபதஹ் மக்காவுக்கு முன்னாடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா மக்கள் எல்லாம், நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு இது நடக்குது. எல்லாரும் வர்றாங்க, நபியை சந்திக்கிறாங்க, முசாஃபா பண்ணுறாங்க. சரதா சொல்கிறான்னா, அப்படி கை கொடுத்து போகிறாங்க. ஒரு சஹாபி வந்தார், அவர் யாருன்னா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன். அவர் வந்தார், வந்து கை கொடுத்தாங்க. முசாஃபா பண்ண பிறகு, உங்கள் தம்பி நல்லா இருக்கான்னு கேட்டாங்க. ரசூல் கேட்டாங்க, உங்கள் தம்பி நல்லா இருக்காரா? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு நல்லா இருக்காரான்னு கேட்டாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு யாருன்னா, அவர் வந்து பத்ரில் வந்தது எதிரியாக, உஹதில் வந்தது எதிரியாக, கந்தக்கில் வந்தது எதிரியாக, அவர் எதிரியாக மட்டுமல்ல ரசூலை கொலை செய்யணும்னு இருந்தவர். ரசூல் கேட்குறாங்க, உங்கள் தம்பிக்கு ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார்? தம்பியை, உங்கள் தம்பியை என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார்? நான் துவா செய்கிறேன், உங்கள் தம்பியை சொல்லுங்க சார், கேட்டதா சொல்லுங்கன்னு சொன்னார். வீட்டுக்கு போனார் அண்ணன், காலத்தில் வழி தள்ளியில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் போயிட்டு ரசூல் சலாத உங்களை கேட்டாங்கன்னு சொன்னார். நபி கேட்டாங்க, என்ன கேட்டாங்களா? ஆமாம், உங்களை தான் கேட்டாங்க. ஏன் அவங்கள நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு வருத்தப்படுறாங்க, உங்களுக்கு அது துவா செஞ்சாங்க. அவர் அழுதார், அழுதுகிட்டே மேல் ஆடை போடல, அப்படியே வர்றார். யார் ரசூலல்லாஹ், என்னை மன்னிச்சிருங்க யார் ரசூலல்லாஹ், என்னை மன்னிச்சிருங்கன்னு வந்தார். கையை பிடிச்சார், அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலல்லாஹ், கல்லிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார்.
நாங்கள் மனைவியை மன்னிக்க மாட்டேங்கிறோம், மகன்களை மன்னிக்க மாட்டேங்கிறோம், அண்ணன் தம்பிகளை மன்னிக்க மாட்டேங்கிறோம். மன்னிங்க, மக்களை மன்னிச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். கொடுங்க ஆஜர், கொடுங்க, முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். மூணாவது நம்முடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்னா, எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய தன்மைகளை இன்ஷாஅல்லாஹ் உருவாக்கிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மனிதர்களை மன்னிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம மாஷாஅல்லாஹ் ஒரு சந்தோஷமான மனநிலை நமக்கு ஏற்படும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் நான்கு வாக்குறுதிகளை கொடுக்குறான், இந்த ப்ராமிசஸ் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹுடைய நான்கு வாக்குறுதிகள் குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒன்று, வயின் சக்கரத்தும் லா அசீதன்னும், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நான் உங்களுக்கு அதிகப்படுத்துகிறேன். அல்லாஹுடைய வாக்குறுதி அது. இரண்டாவது, ஃபதுஉஹு அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மூணாவது, ஃபதுகுருனி அது குறுக்கும், நீங்கள் என்ன நினைங்க, நான் உங்களை நினைக்கிறேன். நாலாவது, எனக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருந்தால் சொல்கிறேன் இன்ஷாஅல்லாஹ். ஸோ எல்லா நிலையிலையுமே நாங்கள் மக்களை மன்னிக்கக்கூடியவங்களாக மாறணும். ஓகே, நாலாவது குவாலிஃபிகேஷன் என்னென்னா, சமூகத்தில் சமுதாயத்துக்காக துவா செய்யுங்க, மக்களை பற்றி கவலைப்படுங்க. கவலைப்படக்கூடிய குழு ஒன்று ஒவ்வொரு மகல்லாக்கள்லையும் இருக்கணும். சும்மா உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுங்க, ஏழைகளை பற்றி, இல்லாதவங்களை பற்றி, கஷ்டப்படக்கூடியவங்களை பற்றி, வாலிபர்களை பற்றி, பெண்களை பற்றி பேசுங்க. வீடுகள்லையும் அப்படித்தான், வீடுகளில் மஷூராக்கள் செய்யுங்க, வார வாரம் ஒரு மஷூரா செய்யுங்க. பிள்ளைங்களை மனைவி மக்கள் உட்கார வச்சு ஒரு ஹதீஸை வாசிக்க சொல்லுங்கள், எல்லாரும் அதை காது கொடுத்து கேளுங்க, சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. சின்ன சின்ன அமல்களை அதிகப்படுத்துங்க. இன்றைக்கி உலகத்தில் பாத்தில் மிகைக்குது, நான் அந்த பாத்தில் மிகைக்கக்கூடிய பாத்திரை நம்ம எப்படி தடுக்கணும்னு நம்முடைய மூத்த உலமாக்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, இது அபில்லத்திஹி அஹ்சன், நன்மைகளை அதிகப்படுத்த சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், நன்மைகள், குட்டி குட்டியாக பெரியவங்களுக்கு தண்ணி மத்தி கொடுக்கறது, குழந்தைங்க தலையில் துவா செய்கிறது, ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கறது, சின்ன சின்னதாக பெருசு பெருசாக சொல்லலை, ஆடு மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறது, ஒரு மரம் நடுறது, குருவிகளுக்கு சாப்பாடு போடுறது, இது மாதிரி சின்ன சின்ன நன்மைகளை அதிகப்படுத்த சொல்கிறாங்க. இது என்னாகும்னா உலகத்தில் பாதிப்புகளை தடுக்கும்னு சொல்கிறாங்க, பாதிப்புகளை தடுக்கும். இன்றைக்கி சமூகத்தில் ஃபித்னாக்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் இன்றைக்கி உலகத்தில் அதிகமாகும். பிரச்சனைகளை பேசுகிறத குறைச்சிட்டு தீர்வுகளை நோக்கி நாங்கள் பேச ஆரம்பிக்கணும். இதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கக்கூடிய மனநிலை, யாரையும் குறை சொல்லாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாருடைய குறைகளையும் தயவு செய்து வெளிப்படுத்தி அசிங்கப்படுத்திடாதீங்க. எல்லா நிலையிலும் மக்களை அல்லாஹோடு இணைக்கக்கூடிய முயற்சியை செய்யுங்க. அல்லாஹு தஆலா நம்மளை எல்லாத்தையும் கபூல் செய்யணும். ரொம்ப அற்புதமான ஒரு மஹல்லா மாஷா அல்லாஹ், நல்ல நிர்வாகம், நல்ல உஸ்தாத், நல்ல இமாம், இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முன்மாதிரியான மஹல்லாவாக இது இன்ஷா அல்லாஹ் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. சொல்கிறத ரொம்ப ஆழமாக உள்வாங்கி அதை மனதில் கொண்டு வந்து உங்களுக்குள்ளே உட்காந்து பேசி ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். எப்பயுமே நம்ம வந்து செய்யாட்டையும் பரவாயில்ல, அடிக்கடி நான் சொல்லுவேன், உட்காந்து பேசவாவது செய்யுங்க, உட்காந்து பேசுங்க, கருத்துக்களை பகிருங்க. ஒரு வறுமை கோட்டுக்கு இல்லாத ஒரு மஹல்லா அப்படிங்கிற ஒரு பேரை இந்த மஹல்லால எடுக்க வைங்க. அனைவரும் குரான் ஓதிட்டாங்கிற ஒரு பேரை கொண்டு வாங்க. எல்லா பெண்களும் இஸ்வானுக்கு வந்துட்டாங்க, குரானோட இணைஞ்சிட்டாங்கன்னு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துங்க. அது இங்கே உள்ள இமாமும் இங்கே உள்ள நிர்வாகமும் சேர்ந்து அந்த முயற்சிகளை செய்யுங்க. அல்லாஹு தஆலா கபூல் செய்வான். எனக்கு பெரிய சந்தோஷம், உங்களுக்காக நிறையா துவா செய்கிறேன், எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. குழந்தைகளை நிறைய மதரசாக்களில் சேர்க்க முயற்சி செய்யுங்க. அதில் குறிப்பாக ஈரோடு தாவூதியா மதரசா மாஷா அல்லாஹ் உண்மையிலேயே வந்து ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு மதரசா, தமிழகத்தில் வந்து பெயர் பெற்ற ஒரு மதரசா உங்களுடைய மதரசா. அந்த மதரசாவில் உங்கள் பிள்ளைங்களை அதிகமாக சேர்க்க முயற்சி செய்யுங்க. குழந்தைகளை வந்து குரானோட இணைத்த குழந்தைகளாக உருவாக்கணும். வலிமையான ஆளும் சமூகத்தை உருவாக்கணும்னா நல்ல ஆளுமையான உலமாக்கள் சமூகத்துக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் தாவூதியா மதரசா மாஷாலா மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்குது. நாமளும் மதரசாக்கள் பண்ணுறோம் சென்னையில், ஜாமியா இல்மியான்னு சொல்லி சென்னையில் ஆரணியில் மதரசாக்கள் நடத்துது மாஷாலா. அதுவும் சேம் அந்த மாதிரி தாவூதியாவுடைய அந்த இணைப்போடு தான், தர்சே நிசாமியாவுடைய பாடத்திட்டங்களில் தான் நம்மளும் நடத்தி கொண்டிருக்கிறோம். குழந்தைகளையும் இன்ஷா அல்லாஹ்
சேருங்க, நிறைய குழந்தைகளை மதரசாக்களில் கொண்டு வாங்க, உங்கள் ஊர் மதரசாவை நல்ல வலிமையான மதரசாவாக, இன்னும் நல்ல நிறைய உலமாக்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்களை உருவாக்குங்க. அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஜஸாகல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.